بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த தர்பியாவிலிருந்து அஸ்ஸுன்னா வல் பிதா, சுன்னாவும் பிதாவும் என்கின்ற ஒரு அடிப்படையில், ஒரு நூலை அடிப்படையாக வைத்து ஒரு சில வாரங்களுக்கு தொடர்ச்சியாக அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கத்தை நான் வழங்கலாம் என்று எண்ணியுள்ளேன். அல்லாஹு தாலா அதை நிறைவேற்ற உதவ வேண்டும். ஆனாலும் இந்த வாரம், அதாவது நாம் பேசாமல் இருந்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, அடிக்கடி இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றாக மாறி மாறி, இப்பொழுது திருப்பூர் தீன் வரைக்கும் என்ன இந்த சூனிய ஒப்பந்தம் வந்திருப்பதனால், இது சம்பந்தமாக கொஞ்சம் நாம் விளங்கப்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் ஒரு அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம், சூனியத்துடைய முக்கியத்துவத்தின் காரணமாக இது விளங்கப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை. மாற்றமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை வேண்டும் என்று விளங்கியும், அது விளங்காத அமைப்பில் மக்களிடத்திலே எப்படி சொன்னால் அதை தவறான பார்வையை உண்டாக்கலாம் என்கின்ற கோணத்தில், நாம் தான் அகோரியை அழைத்தது போன்றும், நாம் தான் திருப்பூர் தீனை கொண்டு வந்து ஒப்பந்தத்திற்கு நிறுத்தியது போன்றும் ஒரு தோற்றப்பாடோடு சில வார்த்தை பிரயோகங்கள் உபயோகிக்கப்பட்டு கொண்டிருப்பதனால், சில விஷயங்களை இந்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் சில மக்கள், அதாவது இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில மக்கள் கூட, தவறான முறையில் இந்த ஒப்பந்தங்களை அணுகுகின்றவர்களையும் நாம் என்ன செய்கிறோம், காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லா வகையிலும் எமது நோக்கம், எமது கருத்தை, எமது இயக்கத்தை, எமது தலைவர்களை பாதுகாப்பதல்ல. நாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து விளங்கிய உண்மை எதுவோ அந்த அகீதாவை எமக்கு பாதுகாப்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை சொல்லிக்கொள்வதோடு, எமது உரைகளிலும் அதை என்ன செய்யலாம், தெளிவாக காணலாம் என்பதையும் சொல்லி இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, சூனியம் சம்பந்தமாக பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த விஷயத்தை நான் பேசுகின்றவனாக இருந்தாலும் கூட, நாம் இந்த விஷயத்தை இந்த இடத்திலும் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், ஒரு சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூனியம் பற்றிய பிரச்சனையை நாங்கள் ஏன் எப்படி அகீதா போன்று கரிசனை செலுத்துகிறோம், கவனம் செலுத்துகிறோம் என்பதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதில் கூடுதலான ஒரு கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் சூனியத்துடைய முக்கியத்துவம் அல்ல, அல்லது அதாவது கண் திருஷ்டியுடைய முக்கியத்துவம் அல்ல, அல்லது இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்கும், இவைகளுடைய முக்கியத்துவம் அல்ல. நாங்கள் அதிலே கவனம் செலுத்துவதற்கான அடிப்படையான காரணம், சில விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்துவதே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். சில விஷயங்களில், இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது இல்லை என்று பேசக்கூடிய எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் என்ன செய்வதில்லை, கவனமே செலுத்துவதில்லை. அப்படி என்றால் சூனியம் இருக்கிறதா இல்லையா என்ற மசாலாவும் உலக மசாலா தான். எல்லோருக்குமே தெரிந்த விஷயம், உலகத்திலே ஒரு விஷயம் இருக்கிறதா இல்லையான்றது மார்க்க விஷயமா உலக விஷயமா, உலக விஷயம்தான். அப்போ உலக விஷயமாக இருக்கின்ற பொழுதுல மார்க்க அறிஞர்கள் ஏன் கருத்து முரண்பட்டுக் கொள்ள வேண்டும், சிறந்த முறையில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று ஒன்று இருக்கிறதா இல்லையா, பேய் பிசாசி இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால், அதில் வந்து மார்க்க அறிஞர்களையும் கருத்து முரண்படணும். இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் பாதிக்க போகுது, இல்லை என்றால் என்னது பாதிப்பு இல்லாமல் போக போகுது, இவ்வளவுதான். இதற்காக வேண்டிய மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், கருத்து முரண்பட்டுக் கொள்கிறார்கள். அப்போ இது உலக விஷயம். ஆனால் உலக விஷயமாக இருந்தாலும் கூட, இதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்றால், சில உலக விஷயங்களில் இருக்கிறதா இல்லையாண்டு வருகிற நேரத்தில் கவனம் செலுத்துகிறோம் என்றால், அதற்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ உதாரணமாக, இன்றைக்கு பிரபல்யமான, அதாவது இந்த அதாவது சயின்டிஸ்டுகள் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு அம்சங்களில் ஒன்று தான் இந்த டைனோசர் சம்பந்தமான ஒரு விஷயம். எங்கே கண்டாலும் அதனுடைய ஃபொசில்ஸுகள், படிமண்கள் கிடைத்துள்ளன. இப்படி ஒரு என்னது ஊனுண்ணி, அதே போல் தாவர உண்ணி, என்ன இந்த மாதிரி இந்த மரங்களை சாப்பிடக்கூடியவைகள், இல்லை மிருகங்களை சாப்பிடக்கூடியவைகள், இந்த புதிய பறக்கிற டைனோசர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. இதில் எங்கேயாவது தௌஹீத் அறிஞர்களுக்கு மத்தியில் டைனோசர் இருக்கிறதுன்னு ஒரு சிரியும் இல்லை என்ற ஒரு சிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, இல்லை. இதுவும் உலகத்தில் ஒரு தோணுன ஒரு விஷயம் தான். இதிலேயே அவர்கள் கருத்து முரண்பாடு படவில்லை. அப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், டைனோசரஸில் வந்து நம்ம கருத்து முரண்பட மாட்டோம், ஆனால் மாடு என்கின்ற ஒன்று உலகத்திலே இல்லை.
மாடு என்கின்ற ஒன்று உலகத்திலே இல்லை என்று எங்கேயாவது ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டாண்டா அல்லது ஏதாவது யாராவது அவரோடு சொல்லிட்டாண்டா நம்ம அவரோடு என்ன செய்வோம், பிரச்சனைப்படுவோம், அவருக்கு எதிராக விவாதங்களுக்கு அழைப்போம், அவருக்கு எதிராக மார்க்க விஷயங்கள் விளங்கப்படுத்துவோம். என்ன காரணம்? இரண்டுமே மிருகம்தான், டைனோசரஸும் ஒரு மிருகம், மாடும் ஒரு மிருகம்தான். என்ன காரணமாக நாங்கள் கருத்து முரண்படுவோம்? டைனோசரஸை பற்றி குர்ஆனிலோ சுன்னாவிலோ எதுவும் வரலை, விளங்கிட்டா? ஆனால் மாட்டை பற்றி குர்ஆன் சொன்னால வந்திருக்குது. எனவே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், மிருகங்கள் மீது கொண்ட அன்புன்ற அர்த்தம் அல்ல அதுக்கு. மிருகங்கள் மீது இவர் கூட அன்பாக இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் அல்ல அதுக்கு. அது அர்த்தம் என்ன? மாட்டை பற்றி குர்ஆன் வசனங்கள் வந்திருக்கின்றன, மாட்டை பற்றி ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இதனால் நம்ம என்ன செய்கிறோம்? மாடை வந்து என்ன அல்லாஹு தஆலா அறுக்க சொன்னான், யாருக்கு? பனூ இஸ்ரவேலர்களுக்கு அறுக்குமாறு ஒரு கட்டளை இட்டான். மாடை இல்லைன்னு சொன்னால் எங்கே பிரச்சனை ஆகும்? அந்த குர்ஆன் வசனத்துக்கு வேற விளக்கம் கொடுக்கணும்னு என்ன செய்யும், பிரச்சனை உண்டாகும். எங்கெல்லாம் மாடு சம்பந்தமாக வந்திருக்கிறதோ அந்த வசனங்களுக்கெல்லாம் தவறான விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு என்ன செய்வோம், ஆகுவோம். ஹதீஸ்ல மாடு சம்பந்தமான ஜக்காத் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது, அந்த ஹதீஸ் எல்லாம் என்ன செய்யும், பிரச்சனை ஆகும். எனவே மாடு இருக்கிறதுன்னு ஒரு சீரி பேசத்தான் செய்வோம். அப்ப அந்த நேரத்தோட சீரியை பார்த்துட்டு தேவையில்லாத வேலை, மாடு இருக்குது நீ தேவையாது, மாடு இருக்குதா இல்லையான பிரச்சனை உங்களுக்கு தேவையான்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? நாங்கள் மாடு சம்பந்தமாக எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்கிறோம், விளங்கப்படுத்துகிறோம். ஆடு சம்பந்தமாக விளங்கப்படுத்துகிறோம். ஆடும் மாடும் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமாக என்ன செய்கிறோம், விளங்கப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர், எமது பிரச்சனை என்ன என்பதை நல்ல முறையில் இது விளங்குது. யாருக்கு விளங்கும்? இதை மறுக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாருக்கும் இதைத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்று விளங்கும். ஆனாலும் கூட என்ன செய்ய முடியாது, இதை வந்து இப்படியே சொன்னமெண்டா இவங்க இதைத்தான் விளங்கப்படுத்துகிறார்கள் என்று நேர்மையாக சொன்னமெண்டா. எப்படி ஒரு நன் முஸ்லீம் கேள்வி கேட்குற நேரத்தில் அவனோட நோக்கத்தை நேர்மையாக விளங்கப்படுத்தி இந்த நோக்கத்தில் தான் அவர் கேட்கிறார், அவர் தவறாக கேட்பார், அவர் தவறாக கேட்டாலும் கூட அவர் இந்த நோக்கத்தில் தான் கேட்கிறான், அவருடைய சரியான நோக்கத்தை விளங்கப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி இதுக்கு விளங்கப்படுத்த மாட்டாங்க. ஏன் விளங்கப்படுத்த மாட்டாங்க? நம்ம சரியாக கேட்டாலும் தவறாக தான் என்ன செய்வாங்க, இதை விளங்கப்படுத்துவார்கள். அப்போ தான் நோக்கத்தை தவறாக என்ன செய்யலாம், மக்களுக்கு மத்தியில் கற்பிக்கலாம் என்பதனால் இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். அப்போ எமது நோக்கம், நான் இப்போ சொன்ன உதாரணங்கள் மூலம் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உலகத்திலே ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று ரிசர்ச் பண்ணுவது மார்க்கத்துறை உள்ளவர்களுடைய விஷயம் அல்ல. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் அதை சொல்லிவிட்டால், குர்ஆனும் சுன்னாவும் அதை சொல்லிவிட்டால் நம்ம என்ன செய்வோம், இதுதான் இருக்கிறது அல்லது இல்லை என்று நம்ம பேசத்தான் செய்வோம். எதன் காரணமாக பேசுவோம் என்று சொன்னால், அதனோடு கொண்டு அன்பல்ல. இப்போ உதாரணத்துக்கு போய் ஒருவர் வந்து சொல்கிறார், என்னது ரிசர்ச் பண்ணுறார், பொய் என்ற ஒன்று உலகத்திலே இல்லை, பொய் என்கின்ற ஒன்று உலகத்திலே இல்லை. இப்போ நாங்களும் முஸ்லீம்கள் அமைதியாகிந்துருவோமா? அமைதியாகிக்க மாட்டோம். நல்ல விஷயம் தானே சொல்கிறார், பொய் இல்லைன்னா எவ்வளோ நல்லா, இப்போ உண்மை மட்டும்தான் உலகத்தை என்ன செய்து இருக்குது அப்படின்னு அமைதியாகிந்துருவோமான்னு கேட்டால் இல்லை. என்ன செய்வோம், பொய் இருக்கிறதுன்னு ஒரு சீரி என்ன செய்வோம், பேசுவோம், மார்க்க தலைப்புகளை போடுவோம். பாருங்களே, பொய் இருக்கிறன்னு பேசுகிறான்னு திருப்பி சொல்லலாமா, பொய்யர்கள்ன்னு திருப்பி நம்மளுக்கு பேர் வைக்கலாமா? ஏன் பொய் இருக்கிறதுன்னு ஏன் பேசுகிறோம், பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் என்ன பாவம், ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொன்னால் நரகம் கிடைக்கும், பொய்யர்களுடைய தண்டனை இது, பொய் சொன்னவர்களுக்கு கிடைத்த தண்டனை இது, இதெல்லாம் எதை சொல்லுது, பொய் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை சொல்கிறது. அப்போ நாம என்ன பேசுவோம், பொய் இருக்கிற என்பதற்கான ஆதாரங்கள், பொய் இருக்கிற என்பதற்கான ஹதீஸ்கள் என்று அதை தான் என்ன செய்வோம், பேசுவோம். இவர்களுக்கு எப்படி பேர் வைப்பாங்க, பொய்யர்கள் வைக்கலாமா? இவர்களுக்கு பொய் இருக்கிறது ஆனால் பேசக்கூடாது, பொய் இருக்கிறது ஆனால் அப்படி மாதிரி பொய் சொல்லக்கூடாது, பொய் இருக்கிறது பொய்யை பயன்படுத்தி தவறான முறையில் மக்களை என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது, இப்படி என்று சொல்கின்றவர்களை பொய்யர்கள் என்று சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ பொய்யுக்கு சார்பாக பேசுறதுனால, பொய் இருக்கிறது என்று பேசுவதனால அது அர்த்தம் என்னதில்லை, இவர்கள் பொய்யர்கள் என்பது அர்த்தமல்ல. இப்போ உலகத்திலே நாங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறோம், இது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். மைனஸாக விபச்சாரம் இருக்கிறது, இன்னொரு பேசுகிறாரு, விபச்சாரம் என்னொன்று இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் வந்து அதாவது அடல்ட்ரி என்றது ஒரு குற்றமே இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, நிர்பந்தத்தில் நடந்தால் மட்டும்தான் என்ன குற்றம் என்ற லெவலுக்கு போயிட்டு. இப்போ ஒருவர் வந்து என்னது இஸ்லாம் வந்து அது விருப்பத்தோடு நடந்தாலும் விருப்பமின்மையில் நடந்தாலும் அது கூடாதான் ஹராம் தான் விபச்சாரம் என்று ஒன்று இருக்கிறேன் ஒரு ஆள் பேசுகிறாருவிங்க, தேவையாது, விபச்சாரம் இருக்கிறேன்னு பேசிட்டிருக்கிறார், நாங்கள் விபச்சாரம் கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறதுக்கும் கூடாதுக்கும் வித்தியாசம் வழங்குதா இல்லையா, இருக்கிறது என்பது என்ன, அப்படி ஒன்று உலகத்தில் இருக்குதா இல்லையான்றது, கூடாது என்பது அப்படி இருக்கிறது என்னது நம்ம வந்து இந்த மாதிரி என்னது நடந்து கொள்ளலாமா கூடாதான்னு அர்த்தம், மார்க்க ரீதியாக அது கூடுமா கூடாதான்னு அர்த்தம். அப்போ அன்புள்ள சகோ இது கேள்வியை சரியாக விளங்கணும். உதாரணமாக ஒருவர் வந்து கேட்குறாரு, பன்றி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு, நம்ம சாப்பிடலாமான்ட அர்த்தம் என்ன, உதாரணத்துக்கு இந்த மாதிரி குதர்க்கமாக போய் சொல்லலாம், சாப்பிடலாம், ஏன் பன்றி சாப்பிடலன்னு சுட்டி தான் இஸ்லாம் ஹராம்னு சொல்லுது, பன்றி சாப்பிட இயலும் என்பதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது ஹராம்னு சொல்லுது. எப்படி இந்த கேள்வியை விளங்கணும், ஒருவர் வந்து கேட்குறாரு பன்றி சாப்பிடலாமா, எப்படி இந்த கேள்வியை விளங்கும், அவர் என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா, ஹலாலா ஹராமான்னு கேட்குறாரு. இதை குதர்க்கமாக விளங்கலாம், எப்படி பன்றி சாப்பிடலாமா, சாப்பிட இயலும் அதனால தான் சாப்பிட்றான், சாப்பிட ஏழும் என்பதனால என்ன செய்யறான், சாப்பிட்றான் அவன், அதுக்காக கேட்டான்,
அதை கேட்கல. என்ன நோக்கத்தை கேட்கிறான்? கூடுமா கூடாதான்னு என்ன செய்யறான்? கேட்கிறான். இப்படி ஒவ்வொரு நோக்கத்தையும் கேள்வியிட நோக்கங்கள் என்ன செய்யலாம்? திருப்பி விடலாம். இந்த அறிமுகத்தை நான் செய்வதற்கான காரணம், எங்களது பிரச்சனை என்ன தெரியுமா? சூனியம் செய்யலாமா இல்லையா என்பது அல்ல, சூனியம் செய்தால் எவ்வளவு பாவம் என்பது அல்ல, அது இரண்டாவது அம்சம். அதில் எல்லாரும் உடன்பாடு. எது சூனியம் என்ற ஒன்று உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? இருந்ததா இல்லையா என்பது மட்டுமல்ல, இருக்கிறதா இல்லையா என்பது தான் எங்களோட வாதம். அப்போ இருக்கிறது என்பதற்கான குர்ஆன் வசனங்கள், இருக்கிறது என்பதற்கான ஹதீஸ்கள். இப்போ எப்படி ஆக்கிட்டாங்க? இரண்டாவது கட்டம் சூனியக்காரர்கள். சூனியம் இருக்கிறேன்னு பேசினா அவனுக்கு என்ன பேர்? சூனியக்காரர்கள். சிறுக்கு இருக்கிறேன்னு பேசினா முஸ்ரிக். அப்படித்தானே? இஸ்லாம் இருக்கிறன் ஒருத்தன் அந்நியம் பேசுகிறான், அவன் யாரு? முஸ்லீம். விளங்கிட்டான். குஃபுர் இருக்கிறன்னு ஒருத்தன் பேசுகிறான், அவன் யாரு? காஃபிர். திருட்டு இருக்கிறன்னு ஒருத்தன் பேசுகிறான், அவன் யாரு? கல்லன். திருடன். விளங்கிட்டா? என்ன அர்த்தம்? அப்ப உண்டு இருக்கிறது என்று பேசினா அவனுக்கு அந்த பேர். அவன் செய்யாட்டியும் சரி, அவன் சூனிய செய்யாது விட்டாலும் திருப்பூர் தீன சூனியக்காரன் சொல்லுங்க, ஓகே. விளங்கிட்டா? அகோரிய நம்ம சூனியக்காரன் சொல்றோமா? ஓகே. சூனிய செய்யக்கூடாது என்று சொல்றேன், சிறுக்கு கூடாது. அப்ப அவனை முஷ்ரிக்குன்னு சொன்னா, சிறுக்கு இருக்கிறது என்று அவன் முஷ்ரிக்காக இருந்தால், இஸ்லாம் இருக்கிறது என்று அந்நியம் பேசினா அவன் முஸ்லீமாக இருந்தால், குஃபுர் இருக்கிறது என்று பேசினா முஸ்லீம் காபிராக இருந்தால், திருட்டு இருக்கிறது என்று பேசினா அவன் திருடனாக இருந்தா, என்ன வாதம் இது? இதெல்லாம் லாஜிக்கலி சரியாக வாதிக்கிறாங்கன்னு அர்த்தமா? வேணுமென்று பேசுகிறாங்களா இல்லையா? இதுக்கு எங்கேயா பதில் சொல்கிறாங்களா உருப்படியாக? இவ்வளவு காலம் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு பதில் உருப்படியாக இதுக்கு வந்திருக்கிறதா? ஒரு பதில் வரல. பத்து நாள் பேசப்பட்ட அந்த உரையில் கூட ஒரு பதில் வந்ததா? நாங்கள் வந்து ஏன் இப்படி சொல்கிறோம் என்றதுக்கு ஒரு பதில் வந்ததா? இல்லை. அது என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அன்புள்ள சகோ, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எவர்களெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு விஷயத்தில் பிசகுகிறார்களோ, எல்லா மனிதர்களும் பிசக வாய்ப்பு இருக்கிறது, விளங்கிட்டா? அப்படி பிசகுகிறார்களோ, தவறுகிறார்களோ, அந்த இடத்துலயே அவருடைய நெறி பிறழ்வை நீங்கள் காணலாம், சிந்தனை பிறழ்வை என்ன செய்யலாம்? காணலாம். அப்படி பிறழ்றதை என்ன செய்யலாம்? அவங்களுக்கு அவரை முடியாது. ஏன்னா பகுத்தறிவு என்பது குர்ஆன் சுன்னாவுடைய நேர்பட்டு போகக்கூட என்ன செய்யும்? ஒழுங்காக போகும். இல்லை என்றால் தனக்குத்தானே முரண்படக்கூடிய ஆயிரம் இடங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் காண முடியும். அது அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். எனவே முதல் அம்சம் சகோதரர்களே, எல்லோரும் நாங்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்களது பிரச்சனை என்பது இன்றைக்கு உருவானதற்கான காரணம், சூனியம் என்கின்ற ஒன்று இந்த உலகத்திலே இருக்கிறதா இல்லையா, அதனால் தாக்கம் செலுத்த முடியுமா இல்லையா, இதனால தான் சூனியம் இருக்கிறது என்ற வாதத்தை என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். எனவே சூனியம் இருக்கிறது என்று ஒருவன் சொல்லுவதனாலேயே சூனியக்காரன் என்ன செய்ய மாட்டான்? மானமான. இன்றைக்கு சூனியக்காரர்கள், இதுதான் வசனம், எனது சூனியக்காரர்கள். அப்படி என்றால் ஒருவன் ஒன்றை இருக்கிறது என்று பேசினால் அவன் அந்த பேர் லிஸ்ட்ல என்ன செய்யலாம்? சரிங்க, ஜனாதிபதி இருக்கிறார் அப்படின்னு அவன் யாரு? இருக்கிறார் என்று பேசினா அவன் லிஸ்ட்ல சேருவான். இப்ப புதிய இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் விளங்கக்கூடிய ஒரு அம்சம். ஆனா என்ன, மக்கள் சில மக்கள் என்ன நிலைமைக்கு மாறுறாங்கன்னு சொன்னால், இப்படி வைத்தவுடன் அற்புதமாக வானம் வைக்கிறான். இதெல்லாம் வந்து நிக்கவே நிக்காத ஒரு இடத்துலயும் இந்த வாதங்கள் எல்லாம் ஒரு இடத்துல. இதெல்லாம் பிதத்துவாதிகளுடைய அணுகுமுறை, விதத்துவாதிகளுடைய அணுகுமுறை தான் இந்த மாதிரி திருப்பி விடுறது. சலவாத்து பாங்குக்கு முன்னால் சொல்லக்கூடாதுன்னு நம்ம பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னாங்க பாருங்கள், சலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். சிம்பிள் சொன்னாங்களா இல்லையா? அதே சிஸ்டத்தில் சூனியம் இருக்கிறதா இல்லையான்னு சொன்ன சூனியக்காரர்கள் எப்படி திருப்பி விடுறாங்க? இதுக்கு என்ன சம்பந்தம் சூனியக்காரர்கள்? சரி, அன்புள்ள சகோதரர்களை, இது முதல் அம்சம். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது இருக்கிறதா இல்லையான்னு பேச வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. இது குர்ஆன் சொன்னால வராது விட்டார், இது குர்ஆன் சொன்னால வராது விட்டால் இதுக்கு எங்கள்கிட்ட எந்த முக்கியத்துவம் இல்லை, இதற்கு எங்களிடத்தில் எந்த முக்கியத்துவம் இல்லை. குர்ஆன் சுன்னாவில் வந்ததனால் தான் இந்த முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோமே தவிர, இது சூனியத்துக்கு சார்பான போராட்டம் அல்ல. சூனியம் பற்றி பேசக்கூடிய குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் சார்பான போராட்டம் என்பதை என்ன செய்யணும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூனியத்துக்கு சார்பான போராட்டம், பொய் சம்பந்தமான வசனங்களை பாதுகாக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் பொய்க்கு சார்பான போராட்டம் அல்ல, பொய் பற்றி பேசக்கூடிய குர்ஆன் சம்பந்தமான போராட்டம் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அம்சம் அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், இப்போ இது போன்ற அம்சங்களில் நம்ம படிப்படியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் அம்சமா? இரண்டாவது என்னவென்று சொன்னால், இந்த சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்றதை நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன் சுன்னாவில் சொல்லிக்கொண்டு வரோம். அந்த வாதங்களை நான் பின்னால் சுருக்கமாக வழங்கப்படுத்துகிறேன். குர்ஆன் சுன்னாவில் இருந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்தலாம், சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இஸ்லாமிய அறிஞர்களுடைய நம்பிக்கை இந்த அடிப்படையில் தான் இருந்தது. அதற்கு காரணம் இந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இதைத்தான் சொல்வதுதான் காரணம். இப்படி சொல்லிக்கொண்டு வரோம், அப்படித்தானே? இப்போ இப்படி சொல்லிக்கொண்டு நம்ம இந்த மாதிரி குர்ஆனுக்கு, அது குர்ஆனில் வரக்கூடிய வசனங்கள் சூனியத்துக்கு பாதிப்பு இருக்கிறேன்னு சொல்லுது, இப்படி சொல்லிக்கொண்டு வந்தால் எங்களிடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? காலம் முடக்குவீங்களா, கையை முடக்குவீங்களா,
கேள்வி விளங்கிட்டானே. அப்ப ஆளை போட்டுருவீங்களா? இப்படி வந்து கையை முடக்கலாம், காலை முடக்கலாம் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய வல்லமை இல்லையா? மீடியம் என்றதுக்கு பின்னால் வருகிறேன். ஆனால் இப்படி என்ன, காலை முடக்கலாமா, கையை முடக்கலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமான்லாம் கேட்குறாங்க. நான் தெளிவாக எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் இல்லை என்றோ ஆம் என்றோ சொல்லாத விஷயங்களில் உலகத்தில் பொதுவாக எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன? யாராவது அனுபவபூர்வமாக கண்டா நீ இருக்கேன்னு நம்பிட்டு போ, யாராவது ஆதாரபூர்வமாக காணலேடா நீ என்ன செய், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போ, யாராவது தன்னிடத்தில் இல்லைன்னு நிறுவனமா நீ இல்லைன்னு சொல்லிட்டு போ, என்ன பிரச்சனை உனக்கு? நீ கால் முடக்கவில்லை சொன்னா பிரச்சனை சொன்னோமா? கால் முடக்க முடியாது நம்பிட்டு போ, யாரையும் குர்ஆனஸில் வந்திருக்கேங்க கால் முடக்கலாமண்டு சரியா? ஒருவர் சொன்னா என் கால் முடங்கினதுக்கு ஆதாரம் இருக்குன்னு அவன் ஆதாரத்தை அவன்கிட்ட போய் கேளு, அவன்கிட்ட கால் முடங்கினத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு அவன் போய் கே. இப்படிதான் நம்ம செய்கிறோம். குர்ஆனும் சுன்னாவும் எதை இல்லை என்றோ ஆம் என்றோ சொல்லவில்லையோ அதில் எங்கட வழிமுறை எப்படி இருக்கணும்? நாமும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்னது ஆமன்னு சொல்ல மாட்டோம். இப்பொழுது 9 கோல் இருந்தது 12 கோல் ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம சண்டை பிடிப்போம் அவனோட போய், எப்படி 12 கோல்னு சொல்லுவாங்க? சண்டை பிடிக்க மாட்டோம். காரணம் ஏன்? குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் அதை பற்றி என்ன செய்யலை, பேசலை. இருந்தால் நம்பிட்டு போகிறோம், இல்லைன்னா என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து அதை விட்டு விடுக்கிறோம். இதுதான் நடக்கணும். இப்போ காலை முடக்க வேண்டும், முத்தனை கொலை செய்யலாமா, வெட்டலாமா, குத்தலாமா, பிறட்டலாமா என்று சொல்கிறதை ஒரு முஸ்லீம் எப்படி எடுக்கணும்? அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது, விளங்கிட்டா? இருக்கேன்னு சொல்லக்கூடாது. காரணம் இல்லைன்னு சொன்னால் உலக ரீதியாக அவன்கிட்ட ஒரு கேள்வி வரும், நீ வந்து இது அனுபவபூர்வமாக கண்டியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு, இருக்கிறோன்னு சொல்கிறோன்ட்ட உன்ட்ட பதில் என்ன, அப்படி நடந்தோன்னு சொல்கிறவனுக்கு உன்ட்ட பதில் என்ன? இது உலகியல் ரீதியாக அந்த கேள்வி என்ன செய்யும், அவனிடத்துலேயே வரும். இருக்கிறன்னும் அவன் சொல்லக்கூடாது, அவன்கிட்ட ஆதாரம் இல்லைண்டா, உலகியல் ரீதியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னான். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது, கணவன் மனைவி கடையில் சூனியத்தின் மூலம் பிரிவினை ஏற்படுத்துவதை அவர்கள் படித்துக் கொண்டார்கள். அவர்கள் நிறைய விஷயங்களை படிப்பித்தார்கள், அதை நம்பணும். இதல்லாத விஷயங்களும் உள்ளன என்பதை நம்பணும். கணவன் மனைவி கடையில் பிரிவினை ஏற்படுத்தி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் நாடினால் பாதிப்பையும் என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடினால் பாதிப்பையும் என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம் என்று வசனம் சொல்லுது. அதே போன்று ஒரு விஷயத்தை இன்னொரு தோற்றமாக காட்டலாம், அப்படிதான் குர்ஆன் சொல்லும் சொல்லுது. ஏன் அவர்கள் கயிறுகளையும் தடிகளையும் என்ன செய்தார்கள், போட்டார்கள். கயிறுகளையும் தடிகளையும் போட்டார்கள், எப்படி விளங்கியது, அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக பாம்பு ஓடுவதை போன்று தோன்றியது. பாம்பாக மாறியதுன்னு குர்ஆன் சொல்லலை, பாம்பு ஓடுவதை போன்று தோன்றியது. இதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க, இதுக்கு சொல்கிற சிஹரு தஹ்யீல், ஒன்றை இன்னொன்று போன்று காட்டுதல். இதுக்கு ஒரு சோட்டார் வழக்கம் சொல்கிறாங்க, என்ன தெரியுமா, பாம்பாக மாற்றுறதுன்னு அவனுக்கு இயலாது. நாங்கள் சொன்னோமா பாம்பாக மாட்டினாண்டு, என்னமோ நாங்கள் பாம்பாக மாற்றித்தான் ஆகட்டும்னு ஒரு சபதத்தில் இருக்கிற மாதிரியும் மேலதிகமாக எதுவும் கொடுக்குறோமா, நாங்களே அதான் சொல்லுகிறோம். விளங்கிட்டா? பாம்பாக மாறியதுன்னு யாராவது சொல்லியிருந்த பேச்சிலையும் நீங்களே சொல்லிக்கிறீங்க பல இடங்களில். அது அர்த்தம் என்ன தெரியுமா, பாம்பு போல் என்ன செஞ்சது, தோற்றம் பெற்றதுன்னு அர்த்தம். உலகத்திலேயே பாம்பாக மாறினா கூட பிரச்சனை இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சரியா. பாம்பாக மாறினா கூட பிரச்சனை இல்லை, பாம்பு மாறி ஒன்றுக்கு பயப்படுறது தான் பிரச்சனை. ஒருத்தன் உண்மையிலே பாம்பாகிச்சு, அவன் பயப்படுறான், பாருங்க அவன் நியாயமாக தான் பயப்படுறான். ஏன், பாம்புக்கு தானே அவன் பயப்பட்டுருக்கிறான், பாம்புக்கு பயப்பட்டுக்கிறான்னு யாரும் சிரிக்க மாட்டாங்க. பாம்பு மாதிரி இருந்த ஒன்றுக்கு பயப்பட்டா தான் அது உலக ரீதியாக என்னது, ஒரு பெரிய வீக். உலக ரீதியாக எது வீக், சிங்கத்துக்கு பயப்படுறது வீக் இல்லை, சிங்கம் மாறி ஒன்று கொத்தம் பயந்தா தான் என்னது, அதுதான் வீக். அப்போ மூசா அலை இஸ்லாம் பாம்புக்கு பயந்து ஓடியது நியாயம், விளங்கிட்டா? ஆனால் பாம்பு போன்ற ஒன்றுக்கு பயந்து என்ன செய்கிறாரு, ஓடுகிறார். அவருக்கு இரண்டுமே பாம்பாக தான் விளங்குது, அவருக்கு இரண்டுமே என்ன செய்கிறது, பாம்பாக. அவர் போட்ட தடி உண்மையான பாம்பாக மாறியது, ஆனால் அவர்கள் போடுவது என்னது, பாம்பாக அவருக்கு விளங்கியது. அவருக்கு அவருடைய பார்வையில் அது பாம்பு தான், அவருடைய பார்வையில் அது பாம்பு தான். இப்போ என்ன என்ற கேள்வி என்று சொன்னால், பாம்பாக தோற்றம் பெற வைக்கக்கூடிய ஆற்றல் தான் சூனியம் என்ற, ஒருவர் உயரமானவரை கட்டையாக காட்டக்கூடிய அந்த ஆற்றல் தான் சூனியம். ஒருவருடைய அதாவது ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணாக காட்டக்கூடிய ஆற்றல் தான் சூனியம், கணவன் மனைவியில் பிரிக்கிறதுக்கு. விளங்கிட்டா? ஒன்றை இன்னொரு வடிவத்தில் காட்டது, உண்மையில் அப்படி மாறலை, உண்மையிலே அப்படி மாறினா உலகமே தீர்ப்பு சொல்லிடும், பிரச்சனை இல்லைன்னு. விளங்கிட்டா? அவர் தானே அப்பா அப்படின்னு சொல்லிடும், அப்படி தானே மாறி ஒரு ஆள் நடந்த பிறவு ஒரு அரை மணி தேர்தல் பிறகு இவர் தான் கன்ஃபார்ம் ஆகினா தான் பிரச்சனை உலகத்தில், அப்படி இன்னொன்றாவே மாறிவிட்டால் பிரச்சனையே இல்லை. அப்போ உலகத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே, சிஹ்ரு தஹ்யீல், ஒன்றை ஒன்று போன்று காட்டுதல் தான் என்னது பிரச்சனை. இதை மூசா அலை இஸ்லாத்துடைய அந்த சூனியத்தில் என்ன செஞ்சது, அது நடந்ததுன்றதை பார்க்குறோம். இதை இப்போ இன்றைக்கு மெஜிக் என்று சொல்லக்கூடியவர்கள், இது வந்து என்னது வித்தை என்று சொல்லக்கூடியவர்கள், எங்களோட கண் முன்னால் ஒரு சவால் போட்டு காட்டுங்க, கம்பையும் கயிறையும் பாம்பு மாதிரி நாலு மெஜிக்காரனை கூட்டிகிட்டு வந்து இது இருக்கிறான்னு நான் சொல்கிறாங்க. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த வசனத்தில் உள்ள கருத்தை நம்புகிறார்கள், பாம்பு போன்று தோற்றம் ஏற்பட்டது என்கிறார்கள். காட்டுங்க பாம்பு போன்று தோற்றம், மூசா அலை இஸ்லாம் ஓடினது மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், ஓடணும். இல்லை நீங்கள் போட்டிக்கு வந்திருக்கிறீங்க அதனால் நீங்கள் ஓட மாட்டீங்கன்னா, மூசா அலை இஸ்லாம் போட்டிக்கு தான் போனார்,
மூசா அலை இஸ்லாமும் போட்டிக்கு தான் போனார். போட்டி என்று தெரிஞ்சும் என்ன செஞ்சார்? ஓடினார். மூசா அலை இஸ்லாம் அவர்கள் நடப்பது போட்டி, தௌஹீதுக்கும் குஃபுருக்கும் இடையில போட்டி என்கின்ற இடத்துல மூசா அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த கயிறும் கதாவ தடிகளும் பாம்பு போல தோற்றம் பெறுகிற நேரத்தில் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி ஓடினார்கள். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொன்னா? நீங்க வந்து பயப்பட வேண்டாம், உங்களது தடிகளை என்ன தடியை என்ன செய்யுங்க, கையில் உள்ள தடியை போடுங்கள் சொன்னான். இப்போ போட்டி என்ற வைத்து இந்த வசனத்தை உண்மைப்படுத்துவதை பிராக்டிக்கலாக செஞ்சுதான் நம்ம நிரூபிப்போம் என்று சொன்னால் எமது வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்யணும்? தடியை இந்த மாதிரி கயிறு தடியெல்லாம் எடுத்து இந்த வசனத்தை உண்மைப்படுத்துவதற்கு சூனியமெண்டா ஒன்றும் இல்லையே, இதை உண்மைப்படுத்துவதற்கு என்ன செய்யுங்க, இப்படி தூக்கி போட்டு காட்டுங்க. பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்யணும்? பயந்து ஓடிடணும். பரவாயில்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நடைமுறையை செஞ்சு காட்டணுமா? ஏலாதையும் ஏன் இயலாது என்று சொன்னால், சூனியத்துக்குரிய ஆற்றல் உள்ளவனால மட்டும்தான் அதை என்ன செய்யலாம், செய்யலாம். எல்லா மனிதர்களுக்கும் அதை செய்ய முடியுமாக இருந்தால் என்ன அர்த்தம்? வசஹரு அயுனஹும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்டா? அவர்களது கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை எப்படி சொல்றான் தெரியுமா? வசஹரு அயுனஹும். சஹருண்டா சூனியம் வைத்தார்கள், அயுனண்டா கண்கள், ஹும்மண்டா அவர்கள். வேற டிரான்ஸ்லேஷன் இல்லை இருக்கு. விளங்கிட்டா? கண்களுக்கு வித்தை வைத்தார்கள்டா என்ன, தூய் தூய் விட்டாங்களா வேதாவது? கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள் அப்படின்னா என்ன? கயிறு பாம்பா விளங்குற சூனியம் இங்க என்ன செஞ்சது, நடந்தது. இது சிம்பிளா விளங்குற வசனமா இல்லையா? அப்ப குர்ஆன் வசனம் இரண்டு விஷயங்களை சொல்கிறது. ஒன்று, கணவன் மனைவி கடையில என்ன செய்யலாம், பிரிவினை ஏற்படுத்தலாம். அதில் இன்னும் பலது இருக்கிறன்றதை என்ன செய்து சொல்லுது, அதை என்னன்னு சொல்லல. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை என்ன வருது? ஒன்று மாறி விளங்குறது. இது ரசூலுல்லாஹிக்கு நடந்தது. என்ன நடந்தது? மனைவியில போவதாக நினைத்தார், போகவில்லை. சஹ்ரு தஹீல், ஒன்றை இன்னொன்று போல என்ன செய்யறது, காட்டக்கூடிய இந்த சூனியம் குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸ்லையும் வருது. இது ரெண்டே ஒருவர் நம்பர் என்றார். சரி, குர்ஆன் ஹதீஸ்ல வந்தது நம்பர், மற்றவைகளை நான் நம்ப மாட்டேன்னா நீ நம்பாட்டி உனக்கு பாவமும் இல்லை. எங்களுக்கு விஷயம் என்ன தெரியுமா? நீ சூனியத்தில் முழுமையா வந்து பிஹெச்டி முடிச்சு அதெல்லாம் நம்பி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதல்ல. குர்ஆன்ல வரக்கூடிய வசனத்தில் அந்த உள்ள கருத்தையும் ஹதீஸ்ல உள்ளதே என்ன செய்யணும், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். இதை ஏற்றுக்கொண்ட பின்னால நீ சூனியக்காரர்களோட சண்டை பிடிச்சாலும் சரி, அவர்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னது இல்லை. எங்களுடைய வாதம் மக்களுக்கு சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா? குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய விஷயத்தையும் ஹதீதுல வந்திருக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள. உண்மை, இஸ்லாமிய அறிஞர்களை நிறைய பேர் சூனியத்தில் இன்ன வகைகள் இருக்கின்றன, இப்படியும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள், வமின் ஹுமா யக்துல், கொலை செய்யக்கூடிய அமைப்பில் உள்ள சூனியங்களும் இருக்கின்றன என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லாமல்லாம் இல்லை, இப்படி சொல்லக்கூடியதை நாங்கள் விரும்பினால் நம்பலாம், விரும்பினால் நம்பாமல் இருக்கலாம். ஏன் விரும்பினால் நம்பலாம்னு சொல்றேன், யாரும் இந்த உலகத்தில் குர்ஆன் சுன்னாவை தவிர வேற எதனையும் என்ன செய்ய முடியாது, நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அறிஞர்களை பொய் என்று சொல்லாத, அந்த அறிஞர்களை நாம் பொய் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவர்கள் ஒன்றை சொல்கிறார் என்று சொன்னால் கற்பனையில் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. சில பொழுதுகளில் அவர்கள் சில நம்பகமானவர்களுடைய செய்தியை என்ன செய்திருக்கலாம், இதில் நம்பி இருக்கலாம். சில பொழுதுகளில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை அவர்கள் என்ன செய்திருக்கலாம், இதை எழுதியிருக்கலாம். இதை தவிர இதை நாங்கள் நம்ப சொல்லி யார்த்தையும் என்ன செய்யலை, நாம் சொல்லவில்லை. இதை நாங்கள் நம்ப சொல்லி யாரிடத்திலும் சொல்லவில்லை. இப்போ அன்புள்ள சகோதரர்களை, இதை நம்ம அடிப்படையாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் கையை முடக்க முடியுமா, காலை முடக்க முடியுமா, செஞ்சு காட்டட்டுமே அப்படின்றது. ஆனால் ஒப்பந்தத்துக்கு வந்தால் கையை காலை முடக்கினா சூனியத்தால் தான் முடக்கணும் எப்படி நம்புறேன்னு ஒரு கேள்வியும் கேட்குறது. விளங்கிட்டா? எப்படி கையை முடக்க முடியுமா, காலை முடக்க முடியுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கிறாங்க. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சம், முதல் அம்சம் சூனியம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு என்ன காரணம் குர்ஆன் சொன்னான். இரண்டாவது அம்சம், சூனியத்தால் என்னென்ன செய்யலாம் என்கின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்ற அளவோடு ஒருவர் நம்பி மற்றவைகளை நம்புவது நம்பாததும் அவரோடு உள்ள விஷயங்கள், மற்றவைகளை நம்புவது நம்பாததும் அவரோடு உள்ள விஷயம். ஆனால் முழுமையாக நம்பினாலும் ஒரு நாளும் செருக்காகாத நான் மூணாவது கட்டத்தில் விளங்கப்படுத்துவேன். ஒருவர் சூனியத்தால் என்னென்னதெல்லாம் செய்யலாம்னு முழுமையாக ஒரு நம்புறாரு, நம்பினால் அது ஒரு நாள் என்ன செய்யாது, சிற்காக மாறாது என்பதையும் அதை நான் மூன்றாவது விளங்கப்படுத்துகிறேன். இப்போ இரண்டாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, நம்புவதற்கு கடமையான பகுதி குர்ஆனும் சுல்லாம் சொல்லுகின்ற பகுதி. மற்றவைகளை நாம் நம்ப வேண்டிய எந்த அவசியமும் நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிஞர்கள் சில சில விஷயங்களை எடிஷனலாக என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சூனியத்தால் நடக்க முடியும், ஏன்னா சூனியம்ன்றது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் சூனியத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அனுபவபூர்வமாக நாங்கள் கண்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சொல்லுகின்ற விஷயத்திலே சொன்ன அறிஞர்களாம் அக்கைதாவில் மிகவும் தெளிவுள்ளவர்கள், அக்கைதாவிலே மிகவும் தெளிவுள்ளவர்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களை, அதை விரும்பினா நம்ம என்ன செய்யலாம், நம்பலாம். விரும்பினா என்ன செய்யலாம், நம்பாமல் போகலாம். எங்களுடைய பிரச்சனை குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான், எங்களுடைய பிரச்சனை குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் என்பதை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூனிய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம், இந்த சூனியத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அது எப்படி சிர்க் ஆகுகிறது
என்பதற்கு ஒரு இது வச்சாங்க. ஒரு வேற ஒரு காரணம் வச்சாங்க ஆரம்பத்தில். என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆன் வசனத்தோடு இந்த ஹதீஸ் முரண்படுகிறது. இது ஆரம்பத்தில் பொதுவாக ஹதீஸ்களை நிராகரிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் வழிமுறை என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆன் வசனத்தோடு இந்த ஹதீஸ் முரண்படுகிறது. எனவே அது பலகீனமானது. இந்த குர்ஆன் வசனத்தோடு இந்த ஹதீஸ் முரண்படுகிறது, அதனால் பலகீனமானது. இப்படிதான் எடுத்தாங்க. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. புகாரில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீமில் ஏராளமான கிரந்தங்களில் வருது. சூனியம் செய்யப்பட்டது என்ற அந்த ஹதீஸோடு எது முரண்படுகிறது? எந்த குர்ஆன் வசனம்? அதாவது ஈயக்குழு தாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சூனியம் வைக்கப்பட்ட ஒரு மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்ற குர்ஆன் வசனத்தை முன்வைத்து இந்த ஹதீஸ் முரண்படுகிறது. சரி, இந்த ஹதீஸ் முரண்பட்ட எதை நிறுத்தணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படவில்லை. முடிச்சாச்சு. அடுத்த இப்போ நாங்கள் ஒரு ஹதீஸை வைக்கிறோம். என்ன ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஏழு ஈத்தம்பழங்கள் அஜ்வா ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அவருக்கு என்ன சூனியமோ நஞ்சோ பாதிக்காது. இது எந்த குர்ஆன் வசனத்தோட முரண்படுது? இது எந்த குர்ஆன் வசனத்தோடு முரண்படுகிறது? ஒரு குர்ஆன் வசனத்தோடையும் முரண்படலை. ஒரு குர்ஆன் வசனத்தோடையும் முரண்படவில்லை. முரண்பாடு என்று சொன்னால் இந்த ஹதீஸை நிராகரிக்கிற நேரத்தில் எப்படி நிராகரிக்கணும்? இன்ன குர்ஆன் வசனத்தோடு முரண்படுகிறதுன்னு நிராகரிக்கணும். அதனால இந்த ஹதீஸ் கொஞ்சம் காலம் பாதுகாப்பாக இருக்குது. குர்ஆன் வசனம் கண்டுபிடிக்கப்படாத வரைக்கும் என்ன செய்கிறது? இந்த ஹதீஸ் பாதுகாப்பாக இருந்தது ஒரு அஞ்சாறு வருடத்துக்கு. எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த அதாவது இந்த கருத்தை மறக்கக்கூடியவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு வேறு விளக்கம் சொன்னாங்க. ஈத்தம்பழம் திண்டு வந்தால் வித்தை பாதிக்காது அப்படின்னாங்க. எப்படி? ஈத்தம்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏமாற மாட்டோம், அந்த சக்தி உடம்புக்கு என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும், அதுதான் அவருடைய அர்த்தம் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், விளக்கம் சொல்லி வந்தார்கள். கொஞ்ச நேரத்திலிருந்து என்ன செய்து இந்த ஹதீஸ் மனது அதாவது இந்த ஹக்கீகத்துல் வாக்கு அதாவது என்னது இந்த இன்றைய நிலைக்கு வாக்குக்கு என்ன செய்கிறது? முரண்படுகிறது. இன்றைய தற்கால சூழ்நிலைக்கு முரண்படுகிறது. அந்த மாதிரி தற்காலத்தில் அதாவது உலக நிலைக்கு என்னது முரண்படுகிறது? உலக நிதர்சன உண்மைக்கு முரண்படுகிறது. நிதர்சன உண்மைக்கு முரண்படுகிறது. ஏன்? ஏழு ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு நஞ்ச குடிச்சா அவன் செஞ்சிடறான், இறந்து விடுகிறான். எனவே இது வந்து முரண்படுகிறது என்று என்றைக்கு நிதர்சன உண்மைக்கு முரண்படுதல் என்ற புதிய கான்செப்ட் எடுத்தான். அது இதுக்காக வேண்டி எடுக்கல, வேற எதுக்கோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஹதீஸோட வராங்க. ஓ, இதை இதுக்குள்ள போட்டுடலாமே. நேரத்தோட நம்ம வேற வித்தையு கொடுத்து விளக்கம் கொடுத்துருந்த ஹதீஸை எதுல போடலாம்? நிதர்சன உண்மை செக்ஷனுக்குள்ள போடலாம். ஒரே போடு. ஏன்? நிதர்சன உண்மைக்கு முரண்படுது. வேற எதுக்கோ எடுத்தது, இதுக்கு எடுக்கல. வேற எதுக்கோ எடுத்த கன்செப்ட் சூரியனுக்கு எடுத்தது. விளங்கிட்டா? சூரியன் மாலை நேரத்தில் என்ன செய்கிறது? அரசின் கீழே போகிறது. இது உலக நிதைக்கு முரண்படுகிறதுன்னு எடுத்த கன்செப்ட் இதுக்கு என்ன செஞ்சது? யூஸ் ஆயிடுச்சு. இரண்டாவது குர்ஆனுக்கு முரண்படுதல், இரண்டாவது அதாவது நிதர்சன உண்மைக்கு முரண்படுதல், மூன்றாவது பகுத்தறிவுக்கு முரண்படுது. நிதர்சனம்னு உலகத்தில் சொல்றதுக்கு அது முறை என்ற இடத்துக்கு என்ன செய்தார்கள் வந்தார்கள். அதுக்கு பின்னால் இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு என்ன செய்தார்கள் எடுத்தார்கள். இந்த நிதர்சன உண்மைக்கு முரண்படுதுன்னு எடுத்தார்கள். ஆனால் இந்த நிதர்சன உண்மைக்கு முரண்படுதல் என்று எடுக்கிற நேரத்தில் கூட அவர்கள் வந்து அதை எல்லோரும் அந்த அந்த எல்லா அறிஞர்களும் அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் என்ன செய்யலை, இருக்கலை, இருக்கலைன்னா அது புரிந்திருக்கவில்லை. இப்போ நாங்கள் கேள்வி கேட்குறோம், மறுப்பில் எல்லாத்துக்கும் குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இது எந்த குர்ஆன் வசனத்தோடு முரண்படுதுன்னு சொல்லி மறக்கலையே அப்படி என்று சொன்னதுக்கு அப்ப சொல்லணுமா இல்லையா? இப்ப தேடினாங்க, தேடி சுபஹானல்லாஹ். அதாவது எவ்வளவு சிறந்த முறையில் சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நிலைமைக்கு மாறுகிறார்கள் என்று ஆச்சரிய வைக்கப்படக்கூடிய நிலைமை. பாத்தில் பாருங்க, ஒருத்தனை எவ்வளவு அல்ல எங்களையும் காப்பாற்ற வேண்டும். அதுல நம்மளுக்கு தெரியாம ஒரு பாத்தில் சிந்தனை தலையில வந்துட்டேன்னு வைங்க, நமது நல்ல சிந்திக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படி கீழாலே கொண்டு போயிருவோம். அந்த லெவலுக்கு என்ன செய்தார்கள் ஆகினார்கள். என்ன சொல்றாங்க சொன்ன, இது எதுக்கு முரண்படுகிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மன்னருக்கும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என்ன நான் வந்து எனது இறைவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான். அவன் என்ன சொல்றான், நானும் உயிர்ப்பிக்கிறேன் நானும் மரணிக்க செய்கிறேன் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், ஒரு விஷயத்தை சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த வாதத்தை இன்னொரு வகையில உடைக்கிறார். எனது இறைவன் சூரியனை கிழக்கிலே கொண்டு வருகிறான், நீ என்ன செய், மேற்கிலே கொண்டு வா அப்படி என்ற உடனே அவன் செய்யலாம் போச்சு. எனவே எதெல்லாம் பிராக்டிக்கலி செய்யலாம் போறதெல்லாம் பாத்தில், எதுஎல்லாம் பிராக்டிக்கலி நடைமுறை ரீதியாக நடைமுறைப்படுத்த முடியாமல் போகிறதோ அது எல்லாம் பாத்தில். எனவே இந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, முரண்படுகிறது. சுபஹானல்லாஹ். இந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுதா, அல்லது இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸை நிராகரிக்கிறோமா? முரண்படுதுன்றதுக்கும் ஒரு விஷயத்தை வச்சு நிராகரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. விளங்கிட்டோம் உங்களுக்கு அது. முரண்படுகிறது என்ன? அது இல்லை என்று சொல்லணும், இது இருக்கேன்னு சொல்லணும், அது இருக்கிறது என்று சொல்லணும், அல்லது இது இல்லை என்று சொல்லணும், அது போனால் என்று சொல்லணும், இது வந்தது என்று சொல்லணும், அது வந்தது என்று சொல்லணும், இது போனது என்று சொல்லணும். அப்பதான் முரண். அப்ப அது குர்ஆன் வசனம் எப்படி வந்திருக்கணும்?
ஈத்தம்பளத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு செய்தி வந்து சாப்பிட்டும் என்னது மரணித்து விட்டார் மாதிரி வந்திருக்கணும். இது மரணிக்காதுன்னு சொல்லி இதுதான் முறை. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பிராக்டிக்கலி செஞ்சு காட்டு என்று சொல்லுது. அவர் செஞ்சு காட்டல, அதனால கடவுள் இல்லைன்னு அந்த வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இந்த வசனத்தோடு இது முரணம். இந்த வசனத்தோடு இது எங்க முரணாயிச்சு? இந்த வசனத்தோடு இது முரணாகவே இல்லை. ஆனால் இது முரணாகியது கொண்டு வந்து எப்படியோ ஈத்தம்பளத்தையும் சூரியனை என்ன செஞ்சாங்க? சம்பந்தப்படுத்தினார்கள். ஈத்தம்பளத்தையும் சூரியனையும் இந்த இடத்துல சம்பந்தப்படுத்தினார்கள். ஆனால் நேர்மையானவர்களாக இந்த எப்போ சம்மந்தப்படுத்திருப்பாங்க? அந்த ஹதீஸை மறுக்கிற நேரத்திலேயே சம்மந்தப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அப்படி சம்மந்தப்படுத்தலை. இப்போ நிதர்சனம உண்மைக்கு முரண் என்ற இடத்திற்கும், மூன்றாவது பகுத்தறிவுக்கு முரண் என்ற மூன்று நிலைக்கு என்ன செய்தாங்க போனார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த மூன்று நிலைக்கும் சேர்த்து குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் எடுத்த ஒரு விளக்கம் தான் டோட்டல். இதுக்கு பிறகும் ஒரு ஹதீஸ் கண்டுபிடிக்கப்பட்டு வரக்கூடாது. இதுக்கு பிறகும் சூனியன் சம்பந்தமாக எந்த ஒரு ஹதீஸ் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு தியரி எடுத்தார்கள். இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன், சூனியம் இருக்கிறதா இல்லையா, இதுக்கு எப்படி ஹதீஸ் எதிர்பார்க்குறாங்க? சூனியம் தாக்கம் இருக்கிறதா இல்லையானுக்கு எப்படியான ஹதீஸ் எதிர்பார்க்குறாங்க? நான் மூன்றாவது பகுதி உங்களுக்கு வழங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சூனியம் இருக்கிறதா இல்லையானதுக்கு எப்படியான ஹதீஸ் தேவை? சூனியத்துக்கு தாக்கம் உண்டு போதுமா? இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தா, இப்படி ஒரு ஹதீஸ் தான் அவர் காட்ட போறேன். இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தால் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு, சூனியத்தால் பாதிப்பை ஏற்படுத்தல, நேரடியா நம்ம விளங்கக்கூடாது. நேரடியாக ஹதீஸ்ல எப்படி இருக்கணும்? சூனியத்திற்கு தாக்கம் உண்டு, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரில வரணும், அவ்வளவுதானே. இப்படி ஆதாரம் இருந்தா போதுமா அப்படி என்று கேட்டீங்க என்று சொன்னா, ஒரு ஆதாரம் பாருங்க. என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணேறு உண்மையானது. கண்ணேறு உண்மையானது அப்படின்னா என்ன? அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுவது உண்மை, அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுவது உண்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நேரடியாக வச்சுட்டேனா இல்லையா ஹதீத, எதுக்கு வச்சுக்கிறேன்? கண்ணேருக்கு வைத்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க. அப்ப சூனியத்தில் நான் கொண்டு வந்து அஸ்ஸஹரு ஹக்குன், சூனியம் உண்மையானதை ஏற்றுக்கொண்டுருவாங்களா? அல் ஐனு ஹக்குன், கண்ணேறு உண்மையானது ஹதீஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது நம்ம விளங்கக்கூடிய நிதர்சன உண்மைக்கு முரண்படுகிறது. எதுக்கு முரண்படுது? நிதர்சன உண்மைக்கு முரண்படுது. அதனால் இதுக்கு பிறகு யாரும் சூனியன் சம்பந்தமாக உண்மை என்ற குர்ஆன் வசனங்களை தேடி அர்த்தம் இல்லை, ஹதீதுகளை தேடி அர்த்தம். ஏன்னா எங்கள் நிறைய பேர் என்ன ரிசர்ச் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த சூனியம் உண்மை என்று சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள் எங்கேயா இருக்குமா, ஹதீதுகள் எங்கேயா இருக்குமா, நேரடியாக விஷயம் சொன்னால் ஏற்றுக்கொண்டுருவாங்க. ஹதீஸில் தெளிவாக வருது கண்ணேறு உண்மையானதுண்டு, அதுக்கு என்ன பதில் வச்சுக்கிறாங்க? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆதாரபூர்வமாக இருந்தாலும் சரி, மிகவும் நம்பகமான கிரந்தத்தில் வந்திருந்தாலும் சரி, ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நிதர்சன உண்மைக்கு முரண்படுகிறது. இப்போ நீங்கள் 100 ஹதீஸ் கொண்டு போகிறீங்க, சூனியம் உண்மையானது, சூனியம் சாக்கம் செலுத்தலாம், சூனியத்தால் இப்படி நடத்தலாம், சூனியம் எல்லாம் புகாரில் வருது, என்ன பதில்? நிதர்சன உண்மைக்கு முரணானது, முடிஞ்சுது. 7 ஈத்தம்பழம் சாப்பிட்டால் நஞ்சும் பாதிக்காது, சூனியமும் பாதிக்காது என்ற ஹதீஸை விடவா? எவ்வளோ தெளிவாகிக்குது. வமாகும் பிதாரி நபிஹிமின் அஹதின் இல்லா இதுனில்லா, அவர்கள் இதன் மூலம் யாருக்கும் தாக்கம் செலுத்த முடியாது அல்லா நாடினாலே தவிர. இந்த குர்ஆன் வசனத்தை விடுவான். அப்போ அவங்க என்ன எடுத்தாங்க தெரியுமா? சூனியத்தை நம்புவது சிர்க் என்ற கான்செப்ட் எடுத்துட்டான். இனி நீங்கள் 1000 ஹதீதுகளை கொண்டு போனாலும் என்ன நடக்கும்? ஒரு காலத்தில் ஒவ்வொரு ஹதீஸாக தான் லைஃப் ஆக்கினாங்க குர்ஆனுக்கு முறை. இப்போ செட் இது சம்பந்தமான 100 தூக்கு வளைட்டா, இது சம்பந்தமான 50 எடுத்துருங்க. இப்போ நான் சொல்கிறது 2-3 விஷயத்தில் இல்லை, கிட்டத்தட்ட நான் தொகுத்த அடிப்படையில் ஒரு 12-13 செட்டாக தூக்குறது வந்துட்டு, செட்டு விஷயங்கள் வேணாங்கிட்டா. இந்த குர்ஆன் வசனம் இது அப்படியே சரி வர, இது அப்படியே என்ன செய்யணும் தூக்கணும். ஏன் நம்ம வந்து தைரியமாக முடிவெடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சரியான ஹதீஸ் ஒரு 80-90 வேறு இடத்துல அம்பிட்டாலும் சரி, இந்த செட்டுக்குள்ளே வந்துடுது. நம்ம சொன்ன மாதிரி அந்த 6 லிஸ்ட் அதுக்குள்ளே இது வந்துடும் வேணாங்கிட்டா. அது ஏன் வந்துடுன்னா, அவங்க செட்டாக போட்டாங்க கான்செப்ட், இதுக்குள்ளே வந்தால் ஹதீஸை எடுக்க வேண்டும். ஏண்டா அந்த தியரிக்கு அது முரண். எந்த தியரி? குர்ஆனில் வந்த தியரி, ஹதீஸில் வந்த தியரியான்றதா? இல்லை, அவங்களோட ஒரு கன்செப்ட் உருவாகிட்டிருக்கிறாங்க. நேரடியாக எந்த தியரியும் இல்லை, நேரடியாக ஹதீஸ் வருது, தியரி நேரடியாக இல்லை, அவர்களாக உருவாக்கிக்கிறாங்க தியரியை. இந்த வசனத்தை வைத்து அந்த வசனத்தை வைத்துன்னு ஒரு தியரி உருவாக்குவாங்க. ஆனால் ஹதீஸ் எப்படி வருது? நேரடியாக வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உருவாக்கின தியரி நேரடியாக இல்லை, அந்தந்த வசனங்களை வச்சு அவர்களாக எடுக்கிறாங்க. ஆனால் சூனியத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வருது. அவர்களாக உருவாக்கின தியாரிக்கு நேரடியான குர்ஆன் ஹதீஸ் முரண்படுகின்ற பொழுது எதை விடணும்? தியரியை விடணும். விளங்கிட்டால இன் அஷ்ரக்தல யஹ்பத்தன் அமலு, நீங்கள் இணை வைத்தால் அமல்கள் அழிந்துவிடும். இணைவை காட்டி அமல்கள் அழியாது. யார் உருவாக்கினது? இப்போ அது குர்ஆன் வசனத்தில் இருக்குதா? இணை வைத்தால் அமல்கள் அழிந்துவிடும் எதில் இருக்குது? குர்ஆனில் இருக்குது. இணை வைக்காட்டி அமல்கள் அழியாது குர்ஆனில் இருக்குதா? இல்லை. யாருக்கு உருவாகிச்சு? எங்களோட சிந்தனையில் என்ன செஞ்சது? உருவாயிடுச்சு. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? இணை வைத்தால் அமல் அழிந்து விடும் சொல்லுது. இணை வைத்தால் அமல் அழியாதுன்றது எங்களுக்கு என்ன செய்யுது?
உருவாகுது. இப்போ இதை வச்சு கண்டிக்கணும். ஹதீஸில் வருது, யார் அசர் தொழுகை விடுகிறாரோ அவர்கள் அமல் அழிந்து விடும். நபிகளாருடைய குரலுக்கு மேல் யார் குரலை உயர்த்துகிறாரோ அவருடைய அமல்கள் அழிந்து விடும். இப்போ எதை விடணும்? நம்ம விளங்கினத்தை விட்டுறணும். என்ன விட்டோம்? நீங்கள் இணை வைத்தால் அமல்கள் அழிந்து விடும், இணை வைக்காட்டி அமல் அழியாது நம்ம ஒன்று விளங்கினமே, அதை ஒரு சைட்டில் வைங்க. வைத்து விட்டு இதுலேயும் அமல் அழியும், இதுலேயும் அமல் அழியும் சேருங்க. இதே என்னடா இந்த ரெண்டு வசனத்தை விடுறாங்க, கன்செப்டை கொண்டு என்ன செய்கிறாங்க, உள்ளுக்கு போடுறாங்க. புரிந்து கொள்ள வேண்டிய ஈஸியான விஷயம். அப்ப தாங்கள் விளங்கின விளக்கத்தை முற்படுத்துவதும் குர்ஆன் ஹதீஸை பிற்படுத்துவதும் என்று யார் உருவாக்கின தியரி? அன்புள்ள சகோதரர்களே, இதை புரிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமி முழுதுமே பள்ளி வாயல், இரண்டு இடங்களை தவிர. என்ன இரண்டு இடங்கள்? அதாவது டாய்லெட், கபரிஸ்தானம். இந்த ரெண்டுல என்ன செய்ய தொழக்கூடாது? இப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்? இது ரெண்டும் அல்லாத மற்ற இடங்கள் எல்லா இடத்திலும் தொழலாம், விளங்கி வச்சுக்கிறோம். ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒட்டகம் கட்டுகின்ற இடத்தில் தொழக்கூடாது, என்ன செய்யணும்? நம்ம விளங்கி வச்சிருந்தோமே உண்டு, அதை ஒரு சைட்டில் வைங்க. ஏன்னா அது வசனத்தில் இல்லை, விளக்கத்தில் தான் இருக்குது. அது வசனத்தில் இல்லை, விளக்கத்தில் தான் இருக்குது. இப்படி பழகாமல் மாறி என்ன செய்கிறாங்க, பழகிறாங்க அன்புள்ள சகோதரர்களை. எனவே மூன்றாவது புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் இப்போ வந்து குர்ஆனை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. 1000 ஹதீஸ்களை கொண்டு போயும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. என்ன காரணமாக முடியாது? அவர்கள் இப்போ அதில் இல்லை. உதாரணமாக ஈத்தம்பழம் சாப்பிட்டால் நஞ்சு என்ன செய்யாது, பாதிக்காது, சூனியம் பாதிக்காது என்று வருதே, அஜுவா ஈத்தம்பழம் சாப்பிட்டா. இந்த ஹதீதை நிராகரிக்கிறாங்களே, இந்த பிராக்டிக்கலி சாத்தியம் இல்லை என்று இதை வச்சிருவோம். அப்படியே அந்த ஹப்பத்து சௌதா ஷிஃபா உம்மின் குள்ளிதா இல்ல சாம, கரிஞ்சீரகம் மரணத்தை தவிர மற்ற எல்லாவுக்கும் மருந்து என்று வருது. நம்பிக்கையில பேசுறோம், எப்படி பேசணும் தெரியுமா? அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, அப்படி பேசணும் நம்பிக்கையில. அப்போ அப்படி அதை ஏற்ற, அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்டுவீங்களாண்டா, அற்புதமான ஆச்சரியமான ரிசல்ட் வந்தது. என்னது? கருஞ்சீரகம் மட்டுமல்ல, எதெல்லாம் ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை எல்லாம் ஹதீஸை எடுக்கணும். அதோட நம்ம அமைதியாகிக்கிறேன், நல்லது. ஏன் தேன்பாணி எப்படி தப்புதோ விளங்கலை, விளங்கிட்டா தேன்பாணி, தேன் நம்ம தேன் குடிக்கிறோமே தேன், இது வந்து தப்பிக்கின்றிருக்குது. அது எப்படி தப்புன்னு விளங்கலை, அதுலேயும் நிறைய வருது, இன்னும் அது ரிசல்ட் வருது. ஆனால் அது வந்து இதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன குர்ஆனில் வந்துச்சு, குர்ஆனில் வந்ததுனால என்ன செய்து ஓரளவு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது போல அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்களோ தெரியாது. இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு, இப்போ கரிஞ்சிரா மட்டுமல்ல, இப்போ அடுத்த சூரத்துல் ஃபாத்தியா வைக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்தியா ஓதி ஒரு யூத என்ன செய்தா குணமாகி எலும்பினான் வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்னது, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவ்வளோ ஆச்சு எதிர்பார்க்குன்னா அவங்க அப்படி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ இதுவும் போயிருமா என்ற பயத்தில் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அதாவது எப்பொழுதுமே ஒரு அறிவுபூர்வமான பேச்சு தான் பேச வேண்டும். ஆனால் அவர்களுடைய நிர்பந்தத்தால் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த அளவுக்கான அதாவது ஒப்பீடுகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறபதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மூன்றாவது கட்டம் சகோதரர்களே, இப்பொழுது பிரச்சனை வந்து குர்ஆன் ஹதீஸோடு முரண்படுகிற, ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுவதையெல்லாம் தாண்டி கன்செப்ட் விளங்கிட்டா, அவர்கள் உருவாக்குகின்ற கன்செப்ட், இந்த கன்செப்டுக்கு ஆதாரம் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, இந்த குர்ஆன் வசன ஆதாரம், இந்த ஹதீஸ் ஆதாரம் அப்படி நான் சொன்னது போன்றிருக்கும். எப்படி அவர்களாக ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை என்ன செஞ்சிருப்பாங்க, ஃபீட் பண்ணிருப்பாங்க. ஹதீஸ் நேரடியாக சொல்லும், ஹதீஸ் என்ன செய்யும், நேரடியாக சொல்லும். ஆனாலும் நேரடியாக சொல்லக்கூடிய ஹதீஸை தட்டிவிட்டு என்ன செய்வார்கள், இதை செய்யக்கூடிய நிலைமையில் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே. எனவே இதை வந்து அந்த உருவாக்கின கன்செப்ட் என்ன, இது நான்காவது கன்செப்டுக்கு தான் முரண்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உருவாக்கிவிட்ட கன்செப்டுக்கு முரண்படுகிறது. சரி, இப்போ இந்த சூனியத்தை இவர்கள் தட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த கன்செப்ட் என்ன, அது தெரிஞ்சு அது கூட குர்ஆன் சுன்னா இவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் சரியானதா, அவங்களுக்கு ஒரு கன்செப்டை உருவாக்கிட்டு இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நம்ம இதை உருவாக்கி இருக்கிறோம், இதன் அடிப்படையில் இது உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறாங்களே. இணை வைத்தால் அமல்கள் அழிந்து விடும், நம்ம எடுத்தோமே இணை வைக்காட்டி அமல் அழியாது என்று இந்த மாதிரி உருவாக்கியிருப்பார்களே, அதைத்தான் அது சொல்கிறதா என்று பார்ப்போமே, அதை பார்க்கணுமா இல்லையா. இப்போ எனவே இப்போ ஓர்டர் புரிஞ்சுக்கங்க, முதலாவது சூனியம் இருக்கிறதா இல்லையா என்று நாம் ஏன் பேசுகிறோம், இது ஃபர்ஸ்ட் அம்சம். இதை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் அதாவது சூனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஏன் நாங்கள் பேசுகிறோம். மேலதிகம் இரண்டாவது அம்சம் என்ன, சூனியம் என்ற அம்சத்தில் மேலதிகமான விஷயங்களை நம்புதல் பற்றிய அம்சங்கள் என்ன. குர்ஆன் சுன்னாவோடு நம்ம என்ன செஞ்சிடணும், நிறுத்திக்கொள்ளணும். மற்றவைகள் நம்ம விரும்பினா என்ன செய்யலாம், நமது ஆய்வுக்குட்பட்டால் நம்பலாம், இல்லைன்னா யாரை நிர்பந்திக்க முடியாது என்ற பகுதியை இரண்டாவதாக சொன்னோம். மூன்றாவது, இந்த சூனியம் சம்பந்தமாக நம்ம வைக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களுடைய தரம் அவர்களிடத்தில் என்ன. நம்ம இதுக்கு பின்னால 1000 இதை கொண்டு வந்தாலும் என்ன காரணமோ அது மாறும். எல்லாத்துக்கும் என்ன காரணம், கன்செப்ட் விளங்கிட்டா, இதுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது அம்சத்துக்கு பின்னால நான்காவது அந்த கன்செப்ட் என்ன, அந்த விதி என்ன, அவர்கள் உருவாக்கி இப்போ விதிக்கு தான் நிறைய முரண்படும். இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்போ எடுத்திருக்கக்கூடிய ரூட் விதிகள் விளங்கிட்டானே,
அவங்கள உருவாக்குவாங்க நிறைய விதிகளை, அந்த விதிகளுக்கு அது முரண்படும். அன்புள்ள சகோதரர்களை, இப்போ இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய விதி என்ன என்றால், இணை வைத்தல் என்ற பாடத்தில் இதுக்கப்புறம் அகீதாவில் சேர்க்க வேண்டிய ஒரு விதி. இதுவரைக்கும் எழுதப்பட்ட எந்த அகீதா புத்தகத்தையும் இருக்காது. இதுவரைக்கும் எழுதப்பட்ட அகீதாவுடைய பாடத்தில், தௌஹீத் என்ற பாடத்தில் அது இருக்காது, அந்த விதி இருக்காது. இப்போ அவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், இறைவனை புரிந்து கொள்வதில் மீடியம் இல்லாமல் செய்பவன் இறைவன், மீடியமோடு செய்பவன் மனிதன். ஒரு ஊடகத்தின் மூலம் செய்பவன் மனிதன், ஊடகம் இல்லாமல் செய்பவன் இறைவன். எனவே ஊடகம் இல்லாமல் செய்பவன் என்று ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வாதம் வந்தால் அதை நம்பினால் அது சிர்க். இதுதான் அந்த விதி, நான் ஒழுங்குபடுத்தி சொல்கிறேன். எனக்குதான் எப்படி ஊடகமோடு செய்பவன், ஊடகம் இல்லாமல் செய்பவன் இறைவன். இறைவன் நம்ம துவா கேட்குறோம், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் தான், அல்லாஹ் தாலா பொருளாதாரம். ஆனால் இறைவன் என்ன செய்யலை, ஒரு மீடியம் இல்லாமல் என்ன செஞ்சா எங்களுக்கு தந்தான். இறைவன் ஒரு மீடியத்தை பயன்படுத்தி எங்களுக்கு என்ன செய்யலை, கையில் தரலை. இறைவன் தருகிறான்றதை நம்ம எப்படி நம்புகிறோம், வேறொரு வழியான தான் நம்மளுக்கு வருது. ஆனால் இறைவன் கேட்குற நேரத்தில் நம்ம எப்படி நம்புகிறோம், இறைவன் எங்களுக்கு தருவதற்கு ரூட்டு வைத்திருந்தாலும் இறைவன் மீடியம் இல்லாமல் தரான். மனிதன் தார நேரத்தில் அப்படி மீடியம் இல்லாமல் நான் தந்தேன் என்ற சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. ஒரு தூரத்தில் இருந்துட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா தந்தன் தானே என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. நேரடியாக தந்தா தான் தந்தது, அல்லது இவன் மூலம் நான் அனுப்பிவிட்டேன் என்று சொன்னா தான் அவன் சொல்லணும். அதுதான் என்னது, மீடியம் இல்லாமல் செய்பவன் இறைவன், மீடியமோடு செய்கின்றவன் மனிதன். எனவே சூனியக்காரனுடைய விஷயத்தில் இப்போ இறைவன் அழிக்கிறான், ஆது சமுதாயத்தை இறைவன் அழித்தான். எப்படி அழித்தான், இறைவனாக இறங்கி வந்தால் நான் அப்படி இல்லை, அழிவு நடந்தது, இறைவன் தான் அழித்தான். இறைவன் அவைகளை தொடவும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த எந்த உபகரணங்களை கொண்டு அழித்தானோ அதை இறைவன் என்ன செய்யலை, தொடவும் இல்லை, எதுவும் இல்லை. அழி என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு கடையில் எந்த கிணா இறைவனுடைய ஓர்டரில் என்ன செஞ்சது, அது அழிந்தது. இப்போ ஒரு கன்செப்ட், அவங்களோட கன்செப்டை நல்லா விளங்கப்படுத்துறேன், விளங்கிட்டா அப்படி அந்த மெட்டில் அழிந்தது. ஒருவர் இதே மாதிரி அழிக்கிறார் என்று சொன்னால் அது சிறுக்கு, விளங்கிட்டா. அப்படி ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இறைவனால் மட்டும்தான் மனிதன் அழிக்கிறானா என்ன செய்யணும், உன்னை அடிப்பேன்டா என்ன செய்யலாது, நாசமாக போட என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. கத்தி எடுத்துகிட்டு என்ன செய்யணும், வரணும், கொஞ்சம் குத்தணும், அல்ல ஒரு பம்சம் போடணும், அல்லது என்ன செய்யணும், சுடணும், இப்படி ஏதாவது நடக்கணும். ஒரு மீடியா நம்ம பயன்படுத்தா மனுஷனுக்கு என்ன செய்யலாம், அழிக்கலாம், ஏதாவது ஒன்று உருவாக்கலாம். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் எது இல்லாமல் செய்கிறான், மீடியம் இல்லாமல் செய்கிறான். எனவே சிறுக்கை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு அம்சம். இதை எந்த பாபில் இப்போ சேர்க்கணும், அகைதாவில் சேர்க்க வேண்டும். நான் கேட்குறேன், இதுதான் சிறுக்குடைய வரைவிலக்கணம் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அதை பகுத்தறிவு ரீதியாக தான் வழங்கப்படுத்துவாங்க, விளங்கிட்டா, பகுத்தறிவு ரீதியாகத்தான் அதை விளங்கப்படுத்துவாங்க. பகுத்தறிவு ரீதியாக இப்போ நான் விளங்கப்படுத்திக்க நிற்கிறேன், உங்களுக்கு இந்த மெத்தடில் விளங்கப்படுத்துவோம். சரி, இதுக்கு நாங்கள் ஒரு மூன்று நாள் கேள்விகள் வைத்தோம், இந்த வாதம் பிழை, இப்படி நம்ம நம்பக்கூடாது, இப்படி நாங்கள் நம்பக்கூடாது, இந்த வாதம் பிழை, மீடியம் இல்லாமல் மீடியம் என்றதெல்லாம் நாங்களாக பண்ணிக்கொண்ட ஒரு கற்பனை, இப்படி நம்ம இறைவனை நம்பக்கூடாது என்பதுக்கு சில ஆதாரங்களை முன் வச்சோம். என்ன முன் வைத்தோம் அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம் முஜிசா, அற்புதம். நபிமார்கள் அற்புதம் காட்டினாங்களா இல்லையா, நபிமார்கள் ஏன் அற்புதம் காட்டினாங்க, சிறுக்கு பிழை, தௌஹீது சரி என்பதற்கு அற்புதம் காட்டினாங்க. எப்படி அற்புதம் காட்டினாங்க, திடீர்ந்த கல்லில் இருந்து ஒட்டகத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னா அந்த நபி என்ன செய்யணும், அட்லீஸ்ட் கல்லை போய் பிளந்து அதுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு விளங்கிட்ட எந்தையாவோட செஞ்சிருக்கணும். அவர் என்ன செய்யறாரு, இப்படி இருந்து அந்த கல்லிலிருந்து என்ன செய்யுது, அல்லாஹ்விட்ட துவா கேட்கிறாரு, அதுக்கு பின்னால கல்லிலிருந்து ஒட்டகம் வெளிப்படுகிறது. ஈமான் உள்ளவர்களுக்கு தான் இது மூஜிசா, ஈமான் இல்லாதவருக்கு நபி என்ன செஞ்சார், கல்லை புலந்து ஒட்டகத்தை வர வச்சார், சிறுக்கா இல்லையா, ஏன் எப்படி மீடியா இல்லை, அது மூஜிசா ரெண்டாவது விளக்கம் விளக்கிதா, சூனியம் என்ற விளக்கம் ரெண்டாவது, மூஜிசான்ற விளக்கம் இரண்டாவது, எல்லாம் இரண்டாவது அம்சம். முதல் அம்சம் என்ன தெரியுமா, கல்லு புலந்ததுக்கு நபிக்கு இடையில மீடியம் இருந்ததா, இறைவன் செய்ய வைத்தான், அதை அவங்களுக்கு பேசக்கூடாது, நீங்க இறைவன் செய்ய வைத்தான் மேட்டர் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அது வச்சா எல்லாமே ஓகேண்டாயிடும். இந்த வாதம் என்ன, கன்செப்ட் என்னன்னு புரிஞ்சு, இறைவன் செய்ய வைத்தான வாதமே வரக்கூடாது. என்ன வாதம், இறைவனுடைய சிஃபத்து மீடியம் இல்லாமல் செய்வான், மனிதனுடைய சிஃபத் எந்த வேலை இந்த உலகத்தில் செஞ்சாலும் மீடியமோடு செய்வான். இறைவன் தன்ற சிஃபத்தை யாருக்காக கொடுப்பானா, யாருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் வலா யுஷ்ரிக்கு ஃபி ஹுக்மிஹி அஹதா, தனது ஹுக்மில் யாரையும் என்ன செய்ய மாட்டான், கூட்டு சேர்க்க மாட்டான், தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ மலக்கையோ யாரையும் கூட்டு சேர்க்க மாட்டான். இப்போ என்ன கேள்வி என்றா, நபி ஓர்டர் பண்ணின உடனே கல் புலந்தது எந்த மீடியத்தை வச்சு புலந்தது, நபி ஓர்டர் பண்ணினார் தானே, கல் புலந்தது எந்த ஓர்டரை வைத்து அந்த கல் புலந்த, யோசிக்கணுமா இல்லையா, எந்த ஓர்டரை வச்சு புலந்தது. அப்போ அல்லாவிடத்தில் அவர் என்னது துவா கேட்டார், அதன் மூலம் கபூலாகியது, இது சொல்லக்கூடாது. ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் அல்லாவுடைய நாட்டமல்ல பேச்சு,
அல்லாஹ் நாடினாலும் தனது சிபத்தை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்கு உதாரணம் சொல்லியிருந்தாங்க, அல்லாஹ் நாடினால் மரணிப்பானா, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் மரணிப்பானா அப்படி சொல்லக்கூடாதுனாங்க. அல்லாஹ் நாடினால் இங்கே யூஸ் பண்ணவே கூடாது, அல்லாஹ் நாடினால இங்கே யூஸ் பண்ணவே கூடாது. சரி, இதை தாண்டி இது கூட கல்லு புழுக்கிறன்னு சொல்லலாம். ஒருவருக்கு நோய் நிவாரணம் கொடுப்போம் யாரு, அல்லாஹ். உப்ரி உல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹில் மௌதா பிஇذنில்லாஹ் என்ன செய்வேன், குணப்படுத்துவேன், இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். எப்படி ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய வரார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், வ உஹில் மௌதா, இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். ஆனா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. எப்படி கொடுப்பான் அல்லாஹ் தண்ட சிபத்தை? இதுனில்லாஹ் பேசக்கூடாது, அங்கே பிஇذنில்லாஹ் தான் சொல்றான். வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதி இல்லா பிஇذنில்லாஹ், அவர்கள் தாக்கம் செலுத்த முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொன்றே தவிர அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்க இதுனில்லாக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அது அல்லாஹ்வுடைய சிபத்து. அது எப்படி இதுனில்லான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், நடக்காத இடத்துக்கு தான் சொல்றான். அது நடக்கவே நடக்காது, அல்லாஹ் நாடினாலே தவிர நடக்குது. எப்படி சொல்ற மாதிரியா, அல்லாஹ் நாடினால் மரணிப்பானு சொல்ற மாதிரியா, நடக்காது. அல்லாஹ் நாடினால் நடக்கும், ஆனா நடக்காது. அதோட அர்த்தமா அப்ப இங்க ஈசா எப்படி சொல்றாரு, நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன். இப்ப நான் கேட்கிற மீடியம் இல்லாம செய்கின்ற வேலையை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்ததுக்கு நம்ம சொன்ன விளக்கம் என்ன, அவர்களும் சொல்ற விளக்கம் என்ன, அது மூஜிசா. அல்லாஹு தஆலா அற்புதத்துக்காக வேண்டி கொடுத்தா மூஜிசாம் சூனியம் உண்டா, இது ரெண்டாம் மசலா. மூஜிசாவும் சூனியமும் உண்டா என்றதும் விளங்கிட்டா, இது வந்து வேறு வேறா என்பது இரண்டாவது மசலா. வாதம் கன்செப்ட் மீடியம் இல்லாமல் அல்லாஹ் செய்வான், அதே வேளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சான். இது மட்டுமல்ல, நோயை குணப்படுத்துவான். அல்லாஹும்ம ஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவும், யா அல்லாஹ் அந்த ஷாஃபி, நீ தான் குணப்படுத்துறவேன். வெண்குஷ்டங்களெல்லாம் குணப்படுத்த முடியாத நோய் என்று அறியப்பட்ட காலத்தில் அவர் சொல்றார், நான் குணப்படுத்துவேன்றார், நான் குணப்படுத்துவேன்றாரு. இதன் மூலம் எப்படி தௌஹீதை நிரூபிச்சார், இதன் மூலம் எப்படி தௌஹீத நிரூபிச்ச ஈசா என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் கடவுள லெவலுக்கு உயர்த்திட்டாங்க. இது ரெண்டும் அதுக்கு காரணமா இருந்திருக்குமா இல்லையா? அப்ப இந்த பேச்சில மெத்தட்ல பார்த்தோம்டா அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நான் வந்து அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்ன செய்வேன், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன். இது பரவாயில்ல, உங்கள் வீட்டிலே என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஈசா சொல்றாரு, இந்த மறைவான ஞானம் யாருக்கு, அல்லாஹ்வுக்கு. வமா தத்தஹிரூன ஃபீ புயூதிக்கும், உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க இங்கிருந்து சொல்லுவேன். மீடியம் என்ன, என்ன மீடியம், அது மூஜிசான்றாரு. இப்போ கேள்வி பார்த்துக்கலாம் எப்படி திருப்புறாங்கண்டு, கேள்வி அது மூஜிசாவா அது சூனியமா, அதனால் நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா என்பதெல்லாம் இரண்டாவது அம்சம். எங்களது முதல் கேள்வி, மீடியம் இல்லாமல் நடந்தால் அது சிர்க் அப்படி ஒன்று இருக்காது, அப்படி ஒன்று உலகத்தில் அல்லாஹ்வுத்தால அனுமதி கொடுக்க மாட்டானே. இங்கே மீடியம் இல்லாமல் தான் நடக்குது, மீடியம் இல்லாமல் ஒன்று நடந்தால் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. மனிதர்களால் மீடியத்தோட தான் என்ன செய்யலாம், செய்யலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஃபுல்லாக என்ன, அதுக்கு நீ என்ன வழக்கம் சொல்லலாம், மூஜிதா சொல்லலாம். சந்திரன் பிளந்தது, சந்திரன் பிளந்தது, பிளந்தவர் யார் அந்த மக்களுக்கு மத்தியில், எங்களுடைய நம்பிக்கையில தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த மக்களுக்கு மத்தியில் யார் பிளந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி மீடியம் இல்லாமல் பிளந்தார்கள், இது எப்படி நம்ம விளங்கப்படுத்துறது, அல்லாஹ் அதுக்கு எல்லாரும் எப்படி விளங்கப்படுத்தும், அல்லாஹ் நாடினால் தான் தான் இந்த தூதரை அனுப்பினேன் என்பதை நிரூபிப்பதற்காக என்ன செய்வான், சில அற்புதங்களை வெளிப்படுத்துவான். அப்படி சொல்லக்கூடாது, இந்த விளக்கத்தை எடுத்து எப்படி நம்ம சொல்லணும், தனது பண்புகளை நபிக்கு கொடுப்பான் அப்படி சொல்லணும். இந்த விளக்கத்தை எடுத்தால், மீடியம் மீடியம் இல்லை என்பதை எடுத்தால், அல்லாஹ் நாடினால் தான் தான் அனுப்பினேன் என்பதற்காக தனது பண்புகளில் சிலதை நபிமார்களுக்கு கொடுப்பான் அப்படி தானே சொல்லணும், அதுதானே நியாயமான லாஜிக்கல் ஆன்சர். அப்படி ஆன்சர் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் நாடினால் அற்புதங்களை வெளிப்படுத்துவான். அற்புதம் கொடுக்குள்ள ஒளிஞ்சிக்கொள்ளக்கூடாது, விளங்கிட்டானே. அற்புதங்கள்னா என்ன ஆகுது, அல்லாஹ் நாடினால் தான் செய்கின்ற வேலையை தன் நபிக்கு என்ன செய்வான், அல்லாஹு தாலா செய்ய வைப்பானு தான் நீங்கள் விளக்கம் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது, அதை அல்லாஹு தாலா தான் ஏற்படுத்தினா என்று சொல்கிறான். இதே வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல், நபிமார்கள் இல்லாமல் மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவானா, வெளிப்படுத்தல. அப்போ அந்தந்த நபிகள் மூலம் சில விஷயங்களை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தினா என்றால் அது என்ன புரிந்து கொள்ளணும், அந்த மூஜிசா என்பது அல்லாஹ்வுடைய சிபத்தை அதில் கொடுத்தது அல்ல, அல்லாஹு தாலாவுடைய சிபத்தை கொடுத்து. இதுக்கு இப்படி பதில் சொல்லக்கூடாது, மூஜிசா வேறு சூனியம் வேறுன்றது பதில் சொல்லவே கூடாது. இது ஒரு அம்சம். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களை, இரண்டாவது ஒரு வாதம் வைத்தோம்.
இது நாங்கள் பிழை எடுத்துக்க எந்த கன்செப்ட் பிழை மீடியம் மீடியம் இன்மை என்ற கன்செப்ட் பிழை. அப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் என்ன செய்யக்கூடாது வித்தியாசப்படுத்துற அதெல்லாம் முறை அப்படின்னு சொன்னோம். இரண்டாவது அம்சத்தை பாருங்க, தஜ்ஜால். அடுத்தாக நாம் வச்சது தஜ்ஜால். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவுக்கு நம்ம உடன்பாடாக சிந்திக்கிற நேரத்தில் நமது பகுத்தறிவு எவ்வளோ அழகாக பேசும். குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பாடாக சிந்திருக்கிற நேரத்தில் பகுத்தறிவு எவ்வளவு குதர்க்கமாக தலகிலாக மாறும். இவ்வளவு நீட்டாக பேசக்கூடியவர்களாம் ஏன் இப்படி மாறுறாங்கன்னு மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அமைப்புக்கு மாறுவதெல்லாம் எங்கே தெரியுமா? இந்த இடங்கள்ல தான். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? இந்த தஜ்ஜாலுடைய விஷயம். தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு பதில் சொல்லியிருந்தார்கள். ஒரு 15 நிமிடங்கள் என்னது பதில் சொல்லியிருந்தார்கள். மூஜிதாவுக்கு சொல்லியிருந்தாங்க, அது இப்போ நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு என்ன பதில் தெரியுமா? தஜ்ஜாலுடைய நம்பிக்கை எடுத்தா என்ன, தஜ்ஜால் என்ன செய்வான்? இறந்தவனை உயிர்ப்பிப்பான், இறந்தவனை உயிர்ப்பிப்பான். அதுக்கு என்ன பதில்னு சொல்கிறேன்னா, அவங்க சொன்ன பதிலையும், இறந்தவர்களை அவன் உயிர்ப்பிப்பான், இறந்தவனை உயிர்ப்பிப்பான். மற்றதெல்லாம் சொல்லலை. என்ன செய்வான்? இன்னொன்று, மழை பொழிவிப்பான். சாப்பாடு இல்லாத மக்களுக்கு சாப்பாடே அந்த இடத்துல இல்லை, உணவே இல்லை. ஆனால் அந்த உணவை என்ன செய்வான்? அவன் தருவிப்பான். விளங்கிட்டா? பஞ்சமா பாதகத்தில் இருந்த இடத்துல ஒரு ஒரு ஊரில், அதாவது பஞ்சத்தில் இருந்த ஒரு ஊருக்கு என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? அந்த இடத்துல வந்து செழிப்பான ஒரு நிலை என்ன செய்வான்? உண்டாக்குவான். முளை, அந்த நிலங்கள் எல்லாம் முளை என்று சொன்னோட என்ன செஞ்சிடும்? அவைகள் எல்லாம் முளைத்து விடும் என்கிற லெவலுக்கு இருக்கு. இதெல்லாம் சொல்லலை, இந்த மூணையும் சொல்லாம. இதில் நாங்கள் என்ன கேட்டோம் என்றால், தஜ்ஜால் என்ன ஊடகத்தை பயன்படுத்தி அதெல்லாம் செய்வான்? சரி, அதுக்கு மூஜிஸா நல்ல மட்டும் விளக்கம் சொல்லலாம். எதுக்கு? நபிமார்களோட விஷயத்துக்கு இதெல்லாம் கெட்டது தானே. யார் செய்கிறான்? தஜ்ஜால் செய்கிறான். என்னோட கேள்வி என்னென்னு விளங்குதா? தஜ்ஜால் ஏன் செய்கிறான், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய பிரதிபலன் என்ன, எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மனிதன் அவர், இதை பேசுகிறோம். அதெல்லாம் பேசுகிற நாங்கள் என்ன கேட்குறோம் தெரியுமா? மீடியம் இல்லாமல் எப்படி செய்தான்? இதான் எங்களுடைய கேள்வி. மீடியமோடு செய்கின்றவன் மனிதன், மீடியம் இல்லாமல் செய்கின்றவன் இறைவன், மீடியமோடு எப்படி செய்தான்? இதான கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அதுக்கு பதில் சொல்லாமல் எப்படி பதிலண்டு பாருங்கள். தஜ்ஜாலுடைய நெற்றியில் காவிர் என்று எழுதியிருக்கும். தஜ்ஜாலுடைய நெற்றியில் காவிர் என்று எழுதியிருக்கும். முதல் பதில், நான் அதை விரிவாகவும் சொல்லுவேன். இரண்டாவது, உயிர்ப்பிக்கிறது ஒரு முறை தான் நடக்கும். உயிர்ப்பிக்கிறது ஒரு முறை தான் நடக்கும். மழை பேச்சே இல்லை, நிலங்களை முளைப்பித்தல் அதை பற்றி பேச்சே இல்லை, அது வரலை. விளங்கிட்டா? அந்த சப்ஜெக்டே வரலை. இது ரெண்டுக்கும் பதில் சொல்கிறேன். இது ஒரு முறை தான். அப்போ ஒரு முறை சிபத்தை அல்லாஹ் கொடுப்பானோ? ஒரு முறை தனது சிபத்தை, வலா யுஸ்ரிகு ஃபி ஹுக்மிஹி அஹதா, ஒருவரை கூட தனது ஹுக்மத்தில் ஹுக்மில் என்ன செய்ய மாட்டா? அல்லாஹ் ஹுக்மில் சேர்த்து கொள்ள மாட்டான், எப்பொழுதும் சேர்க்க மாட்டான். அல்லாஹு தாலா வந்து பெருமை மிக்கவன், அக்பர். விளங்கிதா? லகுல் கிபிரியா, பெருமை மிக்க. ஒரு சின்ன இடத்த கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கூட்டு சேர்க்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மக்கள் கூட்டு சேர்த்ததுக்கே தனி விசாரணை அல்லாஹ் நாளை மறுவில் என்ன செய்யறான்? அந்த குல் தலின்னாஸ், நீயா மக்களுக்கு சொன்னாயன் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? கேட்பான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் சேர்க்கவே மாட்டான். அப்போ ஒரு முறை கொடுத்தானா சிபத்து? அவனை வந்து அல்லாஹ் ஸ்பெஷலாக தயாரிச்சு, எந்த முறையிலையும் தயாரிக்கட்டும், அவன் ஒருவனாகவே இருக்கட்டும். சிபத்தை எப்படி கொடுத்தா, மீடியம் இல்லாமல் எப்படி செய்வானவன்? இதானே கேள்வி. ஏன் இந்த கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க? கேள்வி விளங்குது, பதில் சொல்ல இயலாது. ஆனால் அவர்களுக்கு சிறந்த வழி, நான் சொல்றேன், அந்த ஹதீஸ் முரண்படுகிறது சொல்றது, அது அவர்களுக்கு ஈஸி. அதனால தான் நிறைய தட்டினாங்க. விளங்கிதா? எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதோ அதுக்கெல்லாம் அவர்கள் கடைபிடித்த அழகான கன்செப்ட், நிச்சயமாக இப்படி ஒன்று இருக்காது. சரியா? நிச்சயமாக இப்படி ஒன்று இருக்காது. இது வந்து குர்ஆனுக்கு எனது முரண்படுகிறது, அல்லது கன்செப்டுக்கு முரண்படுகிறது. சிர்க் இஸ்லாம் சொல்லுமா? தஜ்ஜால் என்ற ஒன்றே இல்லை. எப்படி மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்களோ, அதுபோல் நிறைய, அதாவது இஹ்வானி அறிஞர்கள் சொன்னார்களோ, இவர்களெல்லாம் மறுத்தது மாதிரி அந்த லிஸ்ட்டில் என்ன செய்ய வேண்டியதுதான் சேர்க்க. அவங்க அதான் சொன்னாங்க, அவர்கள்லாம் அதைத்தான் சொன்னார்கள். இது வந்து இப்படி ஒன்று இது சாத்தியமே இல்லை. என்னங்க, நூ அலை இஸ்லாத்துடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒன்று இருக்கிறதா? என்னமோ கடலில் போய் கப்பலில் போய் அவரை பார்த்துட்டு வந்தாராம் இவர், இப்படி மறுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ யூகத்தில் சொல்லிட்டாங்கடா மௌலானா மௌதூதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகத்தில் அவருக்கு டவுட் இருந்தா, ரசூலுல்லாஹிக்கு அஸ்பஹான்ல இருந்தா, அங்கிருந்தா இங்கிருந்தா டவுட் இருந்தாரு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி நபித்துவத்துகள் விட்ட தவறானதான் அல்லாஹு தஆலா செஞ்சா, இதா ஜா அன்னஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஐத அன்னாஸ யத்குருன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. பாவம் மன்னிப்பு தேடச்சனோ அதனால தான். இதனால இந்த மாதிரி நபித்துவத்தில் சில தவறுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்கள், விட்டிருப்பார்கள். நாங்கள் அதனால் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகத்தையோ அவருடைய என்னது முயற்சிகளையோ நாங்கள் அதெல்லாம் மறக்கலை. இதுக்கு இது வழிகேடா இல்லையா? எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் இது வழிகேடா இல்லையா? இது சொன்னாரா இல்லையா? ரிசாலா ரசாயில் வல் மசாயில் என்ற நூல் அது இருக்குதா இல்லையா? இதே தான் இப்போ என்ன செய்கிறாரு இவர் சொல்கிறார். ஆனால் மறுக்கலை. மறுக்காமல் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், கன்செப்டையும் காப்பாற்றுறாரு, ஹதீதையும் காப்பாற்றுறாரு. ஆனால் கன்செப்டை காப்பாற்ற முடியாமல் போகுது, கன்செப்டை விளங்காமல் வைக்கிறாரு. மழை பொழிய வச்சா எப்படி?
அதை எப்படி மலை பொழிய வைத்தான் சொல்லணுமா இல்லையா? என்ன போய் சொல்லணும்? இன்றைக்கு செயற்கை மலையெல்லாம் உருவாகி இருக்கிறது, அதை அப்படியான செயற்கை மலையை பொழி வைத்திருக்கலாம். அப்போ தஜ்ஜால் மட்டும் மலை பொழி வைப்பேன், எல்லாரும் மொழிப்பான் பயிர் சொல்லிட்டா. அதனால் அவர் அதையே நான் யோசித்து அதை சொல்லவே இல்லை, எல்லாம் சொல்லாமல் மலை பொழிவிக்கிற சப்ஜெக்டையே எடுக்கலை, மலை பொழிவிக்கின்ற சப்ஜெக்டையே என்ன செய்யவில்லை, எடுக்கவில்லை. ஆக அன்புள்ள சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய விஷயத்தில் அவன் காஃபிரண்டு, அவன் குஃப், அவன் தன்னை இறைவன் சொல்லுவானா? ஆனால் அவனை காஃபிரன்றது எல்லாருக்கும் நூற்றுக்கு நூறு விதம் தெரியுமா? நாங்களும் சொல்கிறோம் சூனியம் செய்கின்றவன் காஃபிர். விளங்கிட்டானே? சூனியம் செய்கிறத கண்டிங்களா அவனை காஃபிரன்னு சொல்லிடுங்க. சூனிய காரணத்தில் போய் அவனை உண்மைப்படுத்துகிறவன் காஃபிர். விளங்கிட்டா? சூனியம் வெட்ட போகின்றவன் காஃபிரன்னு சொல்கிறோம். அவன் சரியாயிரும், இஸ்லாம் சொல்லலையா? குஃப்ரண்டு பெரும்பான்மை சொல்லலையா? அன்புள்ள சகோதரர்களே, எனவே தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு பதிலே வரல. மீடியம் இல்லாமல் எப்படி செய்தான் இதை சொல்லுங்க. மீடியம் இல்லாமல் தஜ்ஜால் எப்படி செய்தான்? அதில் கடைசியாக ஒரு உருப்படியான எந்த பதிலும் வரவில்லை. ஒரு முறை தான் கொலை செய்ய ஒரு மனிதன் வருவான், தஜ்ஜாலை பார்த்து உன்னை வந்து நீ வந்து இறைவனாக நீ இறைவன் இல்லைன்னு மறுப்பான். அப்போ தஜ்ஜால் சொல்லுவான், நான் உன்னை வந்து என்ன செய்வேன், வெட்டி திருப்பி உயிர்ப்பிக்கவா அப்படின்னு கேட்பான். அப்படி செஞ்சால் நீ நம்புவியான? மூலம் செய்வான், வெட்டிடுவான், ரெண்டாயிருவான், இறந்துருவார். அப்புறம் அவரை ஜாயின் பண்ணி ஒரு உயிரோடு இப்போ நம்புறியான்னு கேட்பான். அவன் சொல்லுவான், நீ தஜ்ஜால் என்பது எனக்கு இன்னும் என்ன செய்யுது உறுதியாகுது, உனக்கு ஒரு முறை தவிர வேற எத்தனை முறை செய்யலாது. பார்த்தீங்களா? ஒரு முறை தான் செய்வான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ நீட்டாக பேசக்கூடியவர்கள், எவ்வளோ சிந்தனை பூர்வமாக பேசக்கூடியவர்கள் எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. ஒரு முறை எப்படி செய்வான்? எத்தனையோ அவுளியாக்கள் ஒரு முறை அற்புதம் காட்டினத்தால் தானே மக்கள் நம்பிக்கை நிற்கிறாங்க. விளங்கிட்டா? ஒரு முறை செஞ்சால் சரியா? ஒரு முறையும் செய்ய முடியாதுன்றதான் எங்களோட நம்பிக்கையாக இருக்கணும். அப்படியா? அல்லது என்ன சொல்லணும், மீடியம் கன்செப்டை விட்டுறணும். விளங்கிட்டா? அல்லா நாடினால் சில ஃபித்னாக்களை மனிதர்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தும் இப்படி செய்வான். அதை நிரந்தரமாகவும் செய்வான், தற்காலிகமாகவும் செய்வான். நிரந்தரமாக செய்து சூனியக்காரர்கள், காரணம் குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்குது. தற்காலிகமாக செய்து தஜ்ஜால் விளங்கிரு. சில நல்ல அற்புதங்களை செய்வான் நல்ல மனிதர்களை எடுப்பதற்காக, அதுக்கு பேர் மூஜிசா. இப்படி சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு என்ன குழப்பம் வரப்போகுது? ஒன்றுமே இல்லை, கான்செப்ட் பிரச்சனை. விளங்கிட்டா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, மலை பொழிவிப்பதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனால் இதற்கு பொதுவாக பகுத்தறிவாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய வழி ஹதீஸை தூக்குவது. நிம்மதியாக பேசுறா. விளங்கிட்டா? மஹ்தி அலை இஸ்லாம் இருக்கிறாரா இல்லையா? மஹ்தி அலை இஸ்லாம்னு 160 லட்சம் பேர் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, வரலாற்றில் வந்துக்கிறாங்க. இதுக்கு ரெண்டு வழி கடைபிடிக்கலாம். ஒன்று, இவர் மஹ்தி இல்லை, அவர் மஹ்தி இல்லை, இவர் மஹ்தி இல்லை, 160 சொல்லிங்க நிற்கிறது. அடுத்த நல்ல வழி ஒன்று இருக்கு, லேஸ் மஹ்தியே இல்லை, மகுதியே இல்லை. இந்த ஹதீஸ் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுது, நிம்மதியா போயிடலாமா இல்லையா? விளங்கிட்டா? ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு போயிட்டான். சுபஹானல்லாஹ், இதான் கடைபிடிச்சாங்க. இது மாத்திரமல்ல, நிறைய விஷயங்களில் இந்த இல்லை என்ற விஷயத்தை செய்தார்கள், சிம்பிளா முடிப்பதற்காக கடைபிடித்தார். அதான் இதான் பிரச்சனை, அதே இல்லை முடிஞ்சு. தஜ்ஜால் இருக்கிறதா இல்லைன்னு கருத்து முரண்பாடு போய்கின்றது காலம் உள்ள சிம்பிளா நம்மளுக்கு என்ன, தஜ்ஜாலே இல்லை, போ ஒரே சண்டை. விளங்கிட்டா? இதுதான் இப்ப நடு, ஏன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் அந்த பிரச்சனைக்கும். அறிவியல் பூர்வமாக சொல்லி பதில் சொல்லக்கூடிய நிலைமை எப்போ மாறும் தெரியுமா? குர்ஆனை சுட்டு நாம் நெறிப்பிறல்கிற நேரத்தில் கஷ்டமாகவே இருக்கும். அது என்ன செய்யும்? கஷ்டமாக. இறுதியாக கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது வைத்த பதில் ஷைத்தான். மூன்றாவது என்ன? ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்கிறான். இது எல்லோருடைய நம்பிக்கை, இது எல்லோருடைய நம்பிக்கை. இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து சில பொழுதில் காதியானி மட்டும் என்ன செய்யலாம், இதில் முரண்படலாமே தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இதை நம்புகிறாங்க. ஷைத்தான் வழிகெடுத்ததை இதுவரைக்கும் உணர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நேற்று சைத்தான்ட்ட வந்தான், சினிமா பார்க்க சொன்னான், அதனால போய் சினிமா பார்த்தேன். நேற்று வந்தான், கொலை செய்ய சொன்னா, எப்படி வந்தான், காதுக்குள்ளன்னு சொல்லிட்டு போனான். மீடியம் இருக்கணுமா இல்லையா வழிகெடுக்கிறதுக்கு? விளங்கிட்டான்? மீடியம் இல்லாமல் சைத்தானை நம்பினீங்கன்னா ஷிர்க். சைத்தான் எம்மோடு தொடர்பு கொள்றதுக்கு உலகத்தில் அல்லாஹ் வச்ச மீடியம் ஒன்றோ தொடணும், அல்லது அவன் பேசி நம்ம கேட்கணும், அல்லது அதை நம்ம பார்க்கணும், அல்லது நம்ம சுவைச்சாவது என்ன செய்யணும், இவன் ஈக்கிறானா இல்லையான்ட்டு பார்க்கணும், அல்லது என்ன ஐந்தாவது பிடிக்கணும், தொடணும் பிடிக்காத பார்க்கணும் கேட்கணும், என்ன வாசத்தில் என்ன செய்யணும் உணரணும், அஞ்சில் ஆறாவது பகுத்தறிவு தான், அது மீடியம் இல்லை விளங்குறது, சரியா? ஐந்து மீடியங்கள். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஐந்தில் எதன் ஊடாக சைத்தானங்களை என்ன செய்கிறான், தொடர்பு கொள்கிறான் வழிகெடுக்கிறதுக்கு? ஆனால் அநியாயமாக என்ன செய்யணும், இவ்வளோ காலம் சைத்தான் தான் வழிகெடுத்தான்றோம். விளங்கிட்டா? அதே நேரத்தில் இப்படி நம்பினா ஷிர்க். என்ன ஷிர்க்கு? இந்த ஐந்தும் இல்லாமல் சைத்தான் என்னை வழிகெடுத்தான்னு சொல்கிறோம், சைத்தான் எண்ணெய் கெடுத்து விட்டான்னு சொல்றோம். வசனத்துக்கு சொல்லல, நம்பிக்கையும் அதுதான். அதுவும் முபீன், அல்லாஹ் தஆலா சொல்றான், சைத்தான் உங்களது பகிரங்க விரோதி, அவன் வந்து உங்களை வழிகெடுப்பான், அவன் உங்களுக்கு வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? உங்களுக்கு வறுமையை, பஞ்சத்தை வாக்களிக்கிறான், உங்களை அச்சமுறுத்துகிறான். எங்க அச்சமுறுத்துற, நீங்க நம்ப கூடாது. எப்படி அச்சமுறுத்து நம்பலாம்? மீடியம் என்ன? ஆனா நம்பிக்கை நிற்கிறேன். ஏன் நம்புறோம்? குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. தற்காலிகமா நம்புறோமா, நிரந்தரமா நம்புறோமா? நிரந்தரமாக நம்புகிறோம் அன்புள்ள சகோதரர்களே. அப்போ இதுக்கு என்ன பதில்? இதுக்கு மீடியம் என்ன? எந்த மீடியத்தை கொண்டு சைத்தானங்களை வழிகெடுக்கிறான்? நம்பினா சிறுக்கா இல்லையா? அவன்
எனவே அன்புள்ள சகோதரர்களே, தவறான கன்செப்டை உருவாக்கினதுனால மூஜிசாக்கு தவறான விளக்கம் கொடுக்க வேண்டி வந்தது, சிகருக்கு சரியான தவறான விளக்கம் கொடுக்க வேண்டி வந்தது, அதே போல் என்ன தஜ்ஜாலுடைய வேலைகளுக்கு தவறான விளக்கம் கொடுக்க வேண்டி வந்தது, சைத்தானுடைய வேலைகளுக்கும் தவறான விளக்கம் கொடுக்க வேண்டி வரும். விளங்கிட்டா அன்புள்ள சகோதரர்களே? எனவே புரிந்து கொள்ளுங்கள், மீடியம் என்று நாங்கள் பேசக்கூடிய விஷயம், இந்த கன்செப்ட் தவறானது. அல்லாஹு தாலாவுக்குரிய சிபத்து அல்லாஹுக்கே உரியது, அதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வுடைய செயல்கள் வேறு, நல்லா புரிந்து கொள்ளணும், அல்லாஹ்வுடைய செயல்கள் வேறு, அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்துகின்ற செயல்கள் வேறு. புரிந்து கொள்ளணும், அல்லாஹ்வுடைய செயல்கள் வேறு, அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்துகின்ற செயல்கள் வேறு. இது வேறு, அது வேறு, ஆனால் இது என்ன செய்யலை அவர்கள் வந்து, என்னது அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை, இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை, இதனால் இந்த தவறு ஏற்படுகிறது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஊதுறது விஷயம் நான் சொல்லிடுறேன் சார், கடைசி இதை சொல்லிவிட்டு நான் சார் அதுக்கு வரேன். கடைசியாக ஒரு விஷயம், ஒப்பந்தம். கடைசியாக என்ன, இந்த ஒப்பந்தம் விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூனி ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு தௌஹீத்வாதி ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடாக என்ன இருக்கணும்னா, இது கணக்கே இருக்கக்கூடாது, இது ஒரு சப்ஜெக்டே இல்லை, ரைட்டா? இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அகோரிக்கே சூனியம் நடக்காட்டி நாங்கள் சூனியம் இருக்கணும்னு சொல்ல போகிறோம். அதாவது இன்றைக்கு மௌலவி பிஜி அவர்களுக்கு சூனியம் நடக்கிறத விடுங்க, விளங்கிட்டு அகோரிக்கே சூனியம் பழிக்கலைன்னு வைங்க, நாங்கள் சூனியம் இருக்கேன்னு சொல்ல போகிறோம். காரணம், அகோரியை வச்சு சூனியம் இருக்கின்றோ, மௌலவி பிஜி அவர்களை வைத்து சூனியம் இல்லைன்றே முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து என்னது தக்லீது பண்ணலை, நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் விளங்கினா, இந்த ஒப்பந்தத்தை போடுவாங்களா எங்களுக்கு எதிராக? நாங்கள் என்ன சொல்கிறோம், அல்லாஹ் நாடினால் பாதிக்கும், அப்படின்னா என்ன, பாதிக்காமலும் போகும். அல்லேண்டா இந்த ஒப்பந்தத்தை என்ன சொல்லணும், அல்லாஹு தாலா பிஜிக்கு 48 நாளுக்குள் சூனியம் பாதிக்கும் என்று நிச்சயமாக நாடுவான், அப்படி என்ற உறுதிமொழி இருந்தால் நம்ம என்ன செய்யும், இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வோம். சூனியம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிறேன், எங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி இருக்குது, என்ன, 48 நாளுக்குள் சூனியம் பாதிக்கும் என்று எங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, ஆதார போடணும்னு சொல்லணும். தெரியுமா, 49 நாள் பாதிக்கலாம், அடுத்த வருஷம் பாதிக்கலாம், பாதிக்காமலும் போகலாம், அல்லாஹு தாலா அவர் ரஹமத்தை கொண்டு அணைத்துக் கொள்ளலாம். நம்ம எப்படி சொல்கிறது, அல்லாஹு தாலா தன் பக்கம் அணைச்சிக்கலாமா இல்லையா, ரஹமத்தை கொண்டு தனது கருணையை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செய்யலாம், ஏன்டா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மீசான் இருக்கிறது, விளங்கிட்டா? அல்லாஹு தாலா ஆரம்பத்தையும் அளப்பவேன், கடைசியும் அளப்பவேன். அல்லாஹு தாலா சில பொழுதுகள் ஒரு மனிதருக்கு நிறைய மன்னிப்பு கொடுப்பான், நிறைய சந்தர்ப்பம் கொடுப்பான், நிறைய சான்ஸ் கொடுப்பான். அல்லாஹுடைய அவகாசம் நாங்கள் என்ன செய்யலாது, நுழைய இயலாது. அல்லாஹ் நாடினால் பாதிக்கும் என்ற 48 நாளுக்குள் நாடுவாண்டி யார் முடிவெடுத்தது? இது 48 நாளுக்குள் அல்லாஹ் நாட்டத்தையும் கொண்டு வந்தாச்சு இப்போ, விளங்கிட்டா? 48 நாளுக்குள் அல்லாஹ் நாடுவான் என்ற உறுதிமொழி இருந்தால் தான் இது நடக்கணும். ஒன்று, இரண்டாம், அகோரி வந்து சூனிய ஒப்பந்தம் பண்ணுறான், விளங்கிட்டா? இந்த அகோரி வந்து சூனிய ஒப்பந்தம் பண்ணுகிற நேரத்தில் நம்ம ஒரு எப்படி ஒரு முஸ்லீம் முடிவெடுக்கணும், இதில் இந்த ஒப்பந்தத்துக்கும் சூனியம் இருக்கிற நம்மன்றதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்களும் நிதர்சனமாக நம்பித்தான் நடந்தால் தான் நம்புவோம் என்றா, இது என்ன, நாங்கள் நம்ப போகிற விஷயம் அது அவர்களுக்கு கட்டாயம் தேவை, அவர்கள் இது இல்லையா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது முக்கியம். இது மட்டுமல்ல, இது கூட தொடர்ந்து ஒரு 10-12 போட்டு டெஸ்ட் பண்ணி முடிவுக்கு வரட்டும், விளங்கிட்டா? எங்களுக்கு அது முக்கியமே இல்லை, எங்களுக்கு முக்கியம் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, நாங்கள் நம்பிட்டு போயிடுவோம், விளங்கிட்டா? சரி, இதுக்கு இப்படி நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுகிறோமே, டெஸ்டிங் அப்போ கடைசியில் ஈத்தப்பழத்துக்கு டெஸ்ட் பண்ண வைக்க வரும், கரைஞ்சிறதுக்கு ஒரு டெஸ்ட் தொடர்ந்து போக வேண்டி வரும், விளங்கிட்டா? இதெல்லாம் சப்ஜெக்ட், அந்த இடத்துல நடந்தாலும் உண்டு நடக்காததையும் உண்டு, அதில் வேறு வேறு விஷயங்கள் நடந்துட்டு போகலாம், விளங்கிட்டா? இது வந்து வேறு, அதாவது தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு என்ன பிரபலியத்தை உண்டாக்கலாம், அதில் ஏன்னா இதுவரைக்கும் மார்க்க ரீதியான நன் முஸ்லிம்ஸ் கேள்வி பதில்கள் போன்றவைகள் எல்லாம் ஒரு அளவில் தான் போய்கொண்டிருக்கும். இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யும், தமிழ் பத்திரிகைகளில் தமிழ் செய்திகளில் தமிழ் மக்களோடு அப்படியான சில விளம்பரங்களுக்கு இது என்ன செய்யும், உபயோகமாக இருக்கும். ஆனால் இது மார்க்கத்துக்கு ஒரு 0 பாயிண்ட் கூட உபயோகமாகாது. இது நம்ம சிம்பிளாக யோசிக்க வேண்டிய விஷயம். இது இதில் வந்து 48 நாள் வரைக்கும் கொஞ்சம் பேர் பொறுத்து பார்க்கணுமா, என்ன நடக்கலாம், என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன, ஒன்று நடக்காட்டி என்ன, இதை நான் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இது நடிப்பு செட்டப் பண்ணிக்கிறாங்க, செட்டப்பெல்லாம் இல்லை, உண்மையாக தான் நடக்குது, செட்டப்பெல்லாம் இல்லை, வேலை வீணாக என்ன செய்யக்கூடாது, பொய் சுமத்தக்கூடிய, இதனால தான் அந்த ஹக்கு தோக்குறது பல இடங்களில், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, செட்டப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் அகோரியல், அவ்வளோதான், அவன் வந்து என்னது அகோரியல், அகோரி என்று சொன்னால் என்ன செய்யணும், பிணம் தின்றால் தான் அகோரி, விளங்கிட்டா? பிணம் தின்றால் தான், அவன் தெளிவாக சொல்கிறான், நான் பிணம் தின்னலைன்றான், நான் வந்து பிணம் தர, பிணம் தின்றவர்கள் நினைக்கிறாங்க. அகோரிக்குரிய நிபந்தனைகள் ஒன்று, நிர்வாணம் ஆகிக்கணும், அவன் ட்ரெஸ் போடுறாங்க, விளங்கிட்டா? அவன் நிர்வாணம் அவங்களோட ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருந்தால் அவன்கிட்ட என்ன செய்யுது, அந்த தெம்பு இருக்குது, அவன் அகோரி என்ற தம்பி, நிர்வாணமா வீடியோவில் படுறாங்களா இல்லையா, தைரியமா அந்த லெவலுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும், வாழ்க்கையை அவன் கங்கையில் போயிருக்கணும், கங்கை ஓரத்தில் என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும், அவன வாழ்க்கை அங்கே போகலை, அது போயிட்டு ஓடி வந்துட்டான், விளங்கிட்டா? இது முதல் அகோரி இல்லை, ரெண்டாவது அகோரி என்கின்ற அம்சத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன், அவன் சூனியக்காரனா இல்லையா, அவன் சூனியக்காரனா இருந்தால் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய போராட்டத்துக்கும்
ஃபிரோனுடைய போராட்டத்தையும் இதை ஒப்பிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபிரோனுக்கு எதிராக போராட்டம் நடந்தது காரணம் ஏகத்துவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா, அவர் சொல்ல வர்றது ஹக்கா இல்லையா, நீ கடவுள் இல்லை என்பது இல்லையா, அகோர் எங்கேயோ தன்னை கடவுள்ன்னு சொன்னானா, அப்படியெல்லாம் இல்லை. அவெல்லாம் சிவனுடைய அடியார்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களா அகோரி என்ற கன்செப்டே சிவனுடைய அடியார்கள், அவர்கள் அழிக்கிற கடவுளுடைய அடியார்கள், பணம் தின்னன் அவர் தான் பணத்துக்கு பொறுப்பு. அந்த செக்ஷனில் உள்ளவர்கள் இவரை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அப்போ அப்படி கொண்டு வந்து அவனை பிரபல்யமாக்கி இந்த லெவலுக்கு ஆகிட்டு. அன்புள்ள சகோதரர்களே, இதில் வந்து அவர்களுக்கு நிரூபிக்கணும் என்கின்ற மாதிரியான வழிமுறை அவர்கள் கடைபிடித்திருக்கலாம், அதில் நம்ம மாற்றுக்கற சொல்ல நிரூபிக்கணும் என்பதற்காக. ஆனால் எங்களுக்கு இது சப்ஜெக்டே அல்ல, இதுக்கு சப்ஜெக்ட் இன்னும் சொல்ல போனால் அழகாக உங்களுக்கு விளக்கம் சொல்லலாம். தற்கொலையே நடந்தாலும் விளக்கம் சொல்ல வேண்டியது யார், மற்ற அறிஞர்கள். தற்கொலை மனிதர்கள் காபிராக போக நிறைய வாய்ப்பு இருக்கிறது, விளங்கிட்டா முர்த்ததாக போக வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமிய வரலாற்றை நல்ல நல்ல அறிஞர்கள் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கடைசியில் தற்கொலை செஞ்சவங்களாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இதே சூனியத்தால் தான் நம்ம நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சிம்பிளாக முடிச்சுட்டாங்கடா. விளங்கிட்டா எதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இது சூனியத்தால் தான் நம்பினா எப்படி நம்ம விளக்கம் சொல்கிறது பில. இதை வந்து நம்ம சிம்பிளாக யோசிக்க கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஹதீஸையே செய்யலைன்றாங்க, இது பெரிய வேலையா, இது மறுக்க சொல்கிறது. அது அடுத்தது எங்களுடைய சில சகோதரர்களுக்கும் சொல்லிக்கொள்ளணும், அகோரியுடைய சூனியம் சம்பந்தம் இது பொய் அகோரி, ஒரிஜினல் அகோரியை தான் கொண்டு தேவையானு கேட்குறேன் நான். இது இவன் பொய் அகோரியாக இருந்தா என்ன, உண்மையான அகோரியாக இருந்தா என்ன, நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அகோரி அகோரியில் ஒரு ரிசேஷ். அப்போ நம்ம அகோ நம்ம வந்து அப்போ எங்களோட பொறுப்பு வந்து அகோரியை கொண்டு வந்து நிறுத்துறதா, ஒரு அகோரியை கொண்டு வந்து நீங்கள் எப்படியா இருக்கணும் நிரூபிச்சு காட்டுன்னு சொல்கிறதா. இன்னும் சொல்ல போனால் அதை இப்போ போகிற போக்குக்கு சரியான உள்ள லெவலில் உள்ளவங்களும் வழிகெடுத்துருவாங்க போல இருக்குது. இப்படியே போடுறவர்களுக்கு எப்படி ஒரு வழிகேட்டை செய்தான் செட்டப் பண்ணுறான். அன்புள்ள சகோதரர்களை, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த திருப்பூர் தீனாக இருக்கலாம், மற்ற திருப்பூர் தீன் போட்டுக்கிற லிஸ்ட்டை பார்க்கணுமே, இவருக்கு அது முடங்கும், அவருக்கு வாய் போகும், இவருக்கு காது போகும், யார் நீங்களும் அல்லவா வளைகிட்டா சுபகானல்லா. இதெல்லாம் தவறான நம்பிக்கை. நம்ம திருப்பூர் தீனாக இருக்கலாம், அகோரியாக இருக்கலாம், அவரோட ஒப்பந்தம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இது ஒரு மெட்டரே இல்லை. அல்லா நாடினால் விளங்கிட்டா சூனியத்தை கொண்டும் ஒருவரை அழிக்கலாம், சூனியமே இல்லாமலையும் ஒருவர் அல்லாஹ்வுத்தால அழிக்கலாம். இதுதான் எங்களோட நம்பிக்கை, ஒருவரை கொண்டும் அழிக்கலாம், ஒருவர் இல்லாமலும் அல்லாஹ்வுத்தால என்ன செய்ய அழிக்கலாம், எதை நினைச்சாலும் என்னையே அழிக்கலாம், யாரையும் அழிக்கலாம். இது இதை நம்ம என்ன சொல்றோம், சூனியத்தை எப்படி நம்பணும், குர்ஆன் சுன்னால வந்திருக்கக்கூடிய அந்த சூனியத்தை நம்புங்கள். இதுல இன்னும் கொஞ்சம் பேர், இன்றைக்கு சூனியம் இல்லை நேற்று இருந்தது, யார் உனக்கு சொன்னது, ஏன் இப்படி மக்கள் பயப்படுறாங்களா, இதா இன்றைக்கு சூனியம் இல்லை, யாரோட கருத்துக்கு வலிந்து போகணும் என்ற மனோபாவத்துக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி நிக்க கூடாது, குர்ஆன்லையும் சுன்னாலையும் இருந்தா உலகமே எதிர்த்தாலும் இதான் நிக்கணும். விளங்கிட்டா, இன்றைக்கு நேற்று இருந்தது, இன்றைக்கு இல்லை யாரா சொன்னாங்களோ உங்களுக்கு இன்றைக்கு இல்லையே, நாளைக்கு இருக்காதுன்னு யாரா சொன்னார்களா, இன்றைக்கு இருக்காதுன்னு எனக்கு தெரியாது, அதானே உண்மை, தெரிஞ்சவங்க யாரா இருக்கிறாங்களா, அகோரி சூனியத்துக்கு சொந்தமான எங்கேயாவது இருக்குதா, எதுவுமே இல்லை. அப்ப நேர்மையா நிக்க பழங்கள், குர்ஆன் சுன்னாவில் சூனியம் பாதிக்கும் என்று வந்திருக்கு நம்புகிறோம். விளங்கிட்டா, மற்றபடி உள்ள சூனியங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இல்லைன்னு மறுக்கவும் மாட்டோம், அதை ஆய்வு செய்து இல்லைன்றோம் இல்லைன்னு சொல்லட்டும், குர்ஆன் சுன்னால வந்ததை இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதுதான் இங்க இடத்துல மிக முக்கியம். இந்த ஒப்பந்தத்தை ஒரு பெருமானத்திலே கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது ஒரு அம்சமே அல்ல. எங்களுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான் எங்களுக்கு ஒன்றும். இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் தவறானது, அது வழிந்துரை பிழையானது, ஒரு நாள் இது யூஸ் ஆகாது என்பதை நம்ம அடிக்கடி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கோமே ஒழிய, இதுகளை பற்றிய சிந்தனைக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதில் அதில் போட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்கள் சரியா அது சரி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த ஒப்பந்தம் நம்மளை வதையிறது நேரத்தை வீணடிக்குமே ஒழிய, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. குர்ஆன் சுன்னாவில் இருக்கிற இதான் என்னுடைய வாதம், முடிந்தால் என்ன செய்யட்டும், இவைகளோடு நம்ம விவாதத்துக்கோ என்ன என்ன வகையில் இதை அணுகிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக சூனியம் இருக்கிறது என்பதற்குரிய ஆதாரங்கள் இங்கே பேசலை, விளங்கிட்டா. அப்படி நான் பேசுவதாக இருந்தால் குர்ஆனில் இருந்து கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட வசனங்களை நான் என்ன செய்யலாம், அதில் நிறைய வைக்கலாம். ஹதீஸில் இருந்து என்ன செய்யலாம், நிறைய ஹதீஸ்களை நாங்கள் முன்வைக்கலாம். இங்கே சூனியம் இருக்கிறதா இல்லையா என்ற கன்செப்டை நான் என்ன செய்யலை, நான் பேசவில்லை. சூனியம் இருக்கிறது இல்லை என்பது சம்பந்தமாக இந்த தனியாக என்ன செஞ்சுக்கிறோம், நிறைய வகை நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ சகோதரர் கூட ஒரு ஆதாரம் சொன்னார், இது போன்ற ஆதாரங்கள் நஃபாதாத் ஃபில் உக்கத், அமீன் ஷரை நஃபாதாத் ஃபில் உக்கத் என்பது போன்ற ஆதாரங்கள், இது போல நிறைய ஆதாரங்கள் சூனியம் இருக்கிற என்பதை அப்படி நச்சென்று தெளிவாக சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. சூனியம் சம்பந்தமாக அது இருக்கிறது என்பது குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் வந்து நம்ம தனியாக என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் உண்டு. சூனியத்தால் சூனியம் ஒருவனை பாதிக்கும் என்று நம்பினால் இணை வைத்தலா என்று ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நாங்கள் செஞ்சுக்கிறோம், தனியாகவும் பேசிக்கிறோம். சூனியம் பாதித்தல் என்று நம்பினால் இணை வைத்தலா, இதை விரிவாக என்ன செய்திருக்கிறோம்,
முழுமையாக என்ன செய்ய அக்கைதா ரீதியாக இது எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர மட்டும் என்ன செய்திருக்கிறோம், தனியாக பேசியிருக்கிறோம். குறிப்பாக நாம் சொல்கிறேன் சகோதரிகளே, இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, நம்ம தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறோம். மிக பிரதானமான அம்சம் இந்த குர்ஆனிலே இது இடம்பெற்றிருக்கிறது, ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கின்றன, என்ன அடிப்படையில் அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதிலிருந்து நம்ம நெறிப்பெறல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம குர்ஆன் சொன்னால் உடனே நின்ற போதுமானது. இதுக்கு பிறகு யாராவது வாதிச்சு போராடி நிரூபிக்க வேண்டிய அவசியங்களும் எங்களுக்கு இல்லை என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இது போன்ற விஷயங்களை எப்பொழுதும் நம்ம ஆங்காங்கே அப்படி பேசுவதை விட விவாதமாக நின்று பேசுவதில் தான் பலன் இருக்கிறது என்பதனால தான் நம்ம என்ன செய்தோம், விவாதம் சம்பந்தமான அழைப்புக்கெல்லாம் என்ன செய்தோம், அதில் போனோம். என்றாலும் கூட என்ன, அதில் அவர்கள் சரியான பதில் அளிக்காதனாலும் அல்லது விளம்பர மோகம் என்று சொன்னதனாலும் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லிக்கலை. ஆனால் ஆச்சரியமாக இருக்கிறது, அகோரியை கொண்டு வந்து இருபட்டி ஒப்பந்தம் பண்ணி அந்த இடத்துல விவாதத்துக்கெல்லாம் செய்யக்கூடியவங்க இதில் என்ன ஆகும். அகோரிய மணிகண்டன் என்றது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. விளங்கிட்டா, இன்றைக்கு அகோரிகள் அப்படின்ற சொல்ல எல்லா முஸ்லீம்களும் உச்சரிக்கிற அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய தவறா இல்லையா? இந்த இடத்துல ஒரு உபதேசத்தை சொல்லி முடிச்சுக்கின்றேன். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா பலத்தையோ அவர்களுடைய அந்த என்னது பிரச்சார உணர்வுகளையோ நாங்கள் வந்து மறுக்கலை. நாங்கள் வந்து சிறப்புகளை நிராகரித்தலாம் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செகண்டில் இதையெல்லாம் என்ன செய்வான், தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹு தாலா கடந்த கால நலவுகளை ஒரு மனிதனுக்கு என்ன செய்வான், அதை வைத்து பிற்கால தவறுகளுக்கு அல்லாஹு தாலா சந்தர்ப்பம் கொடுப்போம். அல்லாஹு தாலா நீதியானவன். இது எமது வாழ்க்கையிலே நடக்கலாம், யாருடைய வாழ்க்கையிலே நடக்கலாம், சரியா? ஆரம்பகால தியாகங்கள், ஆரம்பகால கஷ்டங்கள், போராட்டங்கள், இன்றும் இதெல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா என்ன செய்வான், அந்த நன்மையை நீடித்து கொண்டு வருவான். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய சந்தர்ப்பம் என்பது எனக்கும் எவ்வளவு காலம் என்று தெரியாது, அவர்களுக்கும் எவ்வளவு காலம் என்று தெரியாது. இந்த சந்தர்ப்பம் வந்துட்டு என்று சொன்னால் ஒரு காலம் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், எமது அறிவு எமக்கு எதிராக மாறும், எமது பணம் எமக்கு எதிராக மாறும், எமது மக்கள் எமக்கு எதிராக மாறுவார்கள், எமது பதவி எமக்கு எதிராக மாறும், எமது சூழல் எமக்கு எதிராக மாறும், நாமே எமக்கு எதிராக அழிவு கதை என்ன செய்வோம், யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். எமது அறிவை எமது அழிவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், எமது பணத்தை எமது அழிவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், சரி என்று நினைத்து கொண்டு யூஸ் பண்ணுவோம். அல்லாஹு தாலா அந்த நிலைமையை ரிவர்ஸ் எடுக்கிற நிலைமை நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்க் அஃபலா யஅக்கிலூன். யாருக்கு நாங்கள் வாழ்க்கையை கொடுக்குறோமோ அவரை ரிவர்ஸ் பண்ணுவோம் என்ற அல்லாஹு தாலா வயசில் ரிவர்ஸ் பண்ணுவோம் என்றான். அல்லாஹ்வுடைய இந்த ரிவர்சிங் நமது பணத்தில் மற்ற விஷயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நமது அறிவிலெல்லாம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நாங்கள் நேர்வழியை கேட்க வேண்டும். அல்லாஹும் நஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஹ வல் கினா. தொழுகையில் 17 முறைக்கு மேலே நம்ம என்ன கேட்குறோம், ஹிதனஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாய். எமது அறிவோ எமது பெரிய பெரிய திறமைகளோ ஆய்வுகளோ அல்ல எம்மை நேர்வழியில் வைத்து கொண்டிருப்பது. அல்லாஹு தாலாவுடைய ஹிதாயத், அல்லாஹு தாலாவுடைய ஹிதாயத், அந்த ஹிதாயத் எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எமது அந்த சகோதரர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் அந்த ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். இது பல இடங்களை பாதிக்கும் என்பதனால் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சிறந்த தெளிவை வழங்க வேண்டும். எமக்கும் அறியாமைகளோ தவறுகளோ இருந்தால் அல்லாஹு தாலா எமக்கும் நேர்வழியை வழங்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.